வள்ளக்கண்ணியும் வணிகத் துறையும் என்ற தலைப்பின் கீழே அற்புதமான முறையிலே பேசினார்கள். இன்று கல்லா நபியும் கல்வித்துறையும் படிக்காத கற்காத அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி விஷயத்திலே எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை பற்றி இன்று பேசுவதற்காக கண்ணியத்திற்குரிய ஹசரத் அவர்களை அன்போடு அழைத்தோம். எத்தனை பாஷை ஒருவருக்கு தெரியுமோ அத்தனை மனிதனுக்கு சமம்.
உங்களுக்கு எல்லாம் ஒரு மூன்று பாஷை தெரியும் என்று நான் நினைக்கிறேன். தமிழ் பேசுகிறீர்கள், மலாய் பேசுகிறீர்கள், ஆங்கிலம் பேசுகிறீர்கள். மூன்று மனிதர்களுக்கு சமம். ஒரு பாஷை தெரிஞ்சவர் ஒரு மனுஷனுக்கு தான் சமம். இந்த பாஷையினுடைய அறிவு எப்பொழுது விளங்கும் என்று சொன்ன, தெரியாத ஊருக்கு சென்றால் விளங்கும். திருப்பூரிலிருந்து, தமிழகத்தை சார்ந்த திருப்பூரிலிருந்து ரெண்டு பேர் டெல்லிக்கு சென்றார்களாம். இவங்களுக்கு தமிழை தவிர எதுவும் தெரியாது. டெல்லிக்காரருக்கு உருதத் தவிர எதுவும் தெரியாது. பசி வருகிறது, ஹோட்டலிலே உட்காருகிறார்கள். உட்கார்ந்து ரொட்டி, நம்ம ஊர் மாதிரி அல்ல. நம்ம ஊர்ல புரோட்டா ரொட்டி கேட்டோம் சொன்னாக்கா சால்னாவும் சேர்த்து கொண்டு வந்து ஊத்திடுவான். ஆனா ரொட்டி அப்படி அல்ல டெல்லியில, தனியா அதை தனியா வாங்கணும். திருப்பூர்காரர்களுக்கு சால்னான்னு சொல்ல தெரியாது. அவங்க ஊர்ல சாருன்னு சொல்லுவாங்க. ஒரு பருப்பு சாறு, புளிச்சாறு, சாருன்னு தான் சொல்லுவாங்க. அங்க போய் உட்கார்ந்த உடனே ரொட்டியை கொண்டு வந்து வைக்கிறான், சாறு கொண்டு வான்னு சொன்ன உடனே உருதுல சாருன்னு நாளாச்சு, இன்னொரு நாலு ரொட்டியை கொண்டு வந்து வச்சான். பக்கத்துல இருக்கிறவன் சேன் தலையில அடிச்சான். சேன் தான் உருதுல ஆறு, இன்னொரு ஆறு ரொட்டியை கொண்டு வந்து வச்சான். பக்கத்துல இருக்கிற மாப்பிள்ள வாயவே துறக்காத, துறக்க துறக்க ரொட்டியாவும் பாஷை தெரியலன்னா நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். எத்தனை பாஷை தெரிகிறதோ அத்தனை மனிதனுக்கு சமம். ஆதவனைக்கு சிறாத்தி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மொழியால் சிறப்பாக்கினான். கிழவனைக்கு சிறாத்திற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அல்லம்லாகும் இல்ல துல்லா அறிவா ஆருடக்கரை. இனி பின்னால் என்ன நடக்கும் என்பதை சொல்லுகிற ஆற்றலை அல்லாஹ் ஹிதரனிக்கு சலாத்திற்கு கொடுத்து நபிக்கே பாடம் நடத்துகிற ஆற்றலை கொடுத்தான். கலிமுல்லா அல்லாட்ட பேசின நபி அவங்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான், நீங்கள் ஹிதரனிக்கு சலாமிடத்திலே போய் படிக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? இந்த கல்வியில என்றைக்குமே ஆணவம் கூட, எல்லாம் எனக்கு தெரியும்னு அல்லாஹ் மண்டையில கொட்டுவான். ஊரெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறதையுமா புகாரி அறிவிக்கிறார்கள். அந்த ஊர்ல ஒருத்தர் கேள்வி கேட்டார், எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இருக்கிற போது மூசா அலைஹிஸ் ஸலாம் இடத்துல இந்த ஊர்லயே கல்விமான் யாருன்னு கேட்டார். மூசா அலைஹிஸ் ஸலாம் நான் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். நான் என்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. ஒன்ன விட தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார், என்னை விட தெரிந்தவர் யார் ரப்பே, அவரை பார்க்க வேண்டும், அவரை நீ காட்ட வேண்டும். பொறித்த மீனை எடுத்துக்கொண்டு செல், உயிருள்ள மீன் அல்ல, அறிவற்ற மீனுக்கு அறிவில்லை, அறிவற்ற பொறித்த மீன் உனக்கு வழிகாட்டும். அல்ல அடிக்கிறான் மனிதன் அல்ல, பொறித்த மீன் வழிகாட்டும். அது எங்கே துள்ளி குதித்து ஓடுகிறதோ அங்கே அந்த மனிதர் இருப்பார். நீண்ட வரலாறு சுருங்க சொல்லுகிறேன். கடைசியில கண்டுபிடிச்சு கிருதலகிச்சு நான் பார்த்தவன்னு சொல்லிட்டாங்க, உனக்கு எனக்கு ஒத்து வராது, ரெண்டு பேத்துக்கு ஒத்து வராது. இல்மு வாகிர் அன இல்மு பாப்தி. கப்பல் செல்லுகிறது, கப்பல் செல்லுகிற கப்பல் இலவசமாக ஏற்றி செல்லுகிறார்கள். ஹிதரலைஹிஸ்ஸலாம் ஓட்ட போடுறாங்க. ஷரியத்து தெரிஞ்ச மூசா சும்மா விடுவார? ஓசியில ஏற்றிட்டு போறான், அந்த கப்பலை ஓட்டி போடுகிறீர்கள். உனக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு சொன்ன, சரி இனி எதையுமே நான் கேட்க மாட்டேன். போயிட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன பையன், விளையாட்டு கொண்டு இருக்கிற பையனுடைய தலையை திருகி கொலை செய்து விடுகிறார்கள். சின்ன பையனை கொலை செய்தீங்கள, உனக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு சொன்ன. அடுத்து ஒரு ஊர் கடுமையான பசி. அந்த ஊர்ல போய் பொதுவாகவே ஒரு ஊருக்கு சென்றால் அந்த ஊரில் விருந்து கொடுக்கிற பழக்கம் அது அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிறது. கடும் பசியிலே ஊருக்குள்ளே அந்தாக்கியாவுக்குள்ளே செல்லுகிறார்கள், சோறு கொடுக்கல, ஒரு வீடு இடித்து போக போகிறது. அந்த வீட்டை கிருதலைஹிஸ் ஸலாம் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். சுவரை சோறே கொடுக்கல, நம்மளே கஷ்டத்தில் இருக்கிறோம், நம்ம நிலைமையே இன்னால் இல்லாத போகுது, போத்தா போக போறோம், இதுல என்ன சிவத்தை நிமித்துகிறீர்கள்? மூன்று முறை மூன்று சான்ஸ் கொடுத்தாச்சு, என்ன பேசக்கூடாது, கேட்க கூடாது என்றேன். கேட்டாய், நான் பதில் சொல்லுகிறேன். சொன்னார்கள் பதில். ஏன் கப்பலை ஓட்டி போட்டேன் தெரியுமா? குர்ஆன் பேசுகிறது.
அது எத்தீம்களுக்கு சொந்தமான கப்பல், நல்ல கப்பலாக இருந்தால் மன்னன் பிடித்துக் கொள்வார், அதனால் ஓட்டை ஓட்டை. ஏன் சிறுவனை கொலை செய்தேன் தெரியுமா? பெரியவனாக மாறினால் பெற்றோர்களுக்கே தொல்லை தருவான், பெற்றோர்களையே காபிராக்கி விடுவான், அதனால் கொலை செய்தேன். ஏன் சுவற்றை நான் சரி செய்தேன் தெரியுமா? ஒரு எத்தீமுக்கான பொருள் சுவற்றுக்கு கீழே அந்த தகப்பனார் உள்ளே வைத்திருக்கிறார். சுவர் விழுந்தால் அந்த பொருள் தெரிந்துவிடும், மக்கள் எடுத்துக் கொள்வார்கள். அல்லாஹ்வின் வளர்ப்பில் இருக்கிற காரணத்தினால் நான் அதை சரி செய்தேன். இதுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஏன் அல்லாஹ் இந்த பாடத்தை சொல்ல வேண்டும், வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இந்த மூன்று நிகழ்வையும் ஹிஜ்ரின் மூலமாக கற்றுக் கொடுக்க வேண்டும், மூசா முன்யோசனையோடு நடக்க வேண்டும் என்பதற்காக. இந்த மூணுமே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்துச்சு. மூசா, நீ பிறந்த நேரத்திலே உன் தாயார் ஒரு ஓலை பெட்டியிலே வைத்து உன்னை அனுப்பினார்களே, தன்னந்தனியா பயணம் செய்த போது பாதுகாத்த ரப்பல் ஆலமீன், கப்பலில் ஓட்டை ஓடுகிற போது கூட ஒரு நபி இருக்கிற ஓட்டை ஓடுகிற போது பாதுகாக்க மாட்டானா? கடந்த காலத்தை மறந்து போனீர்களே. மூசா அலைஹிஸ்ஸலாமோ ஃபிரௌனுடைய கூட்டத்தார சண்டை போட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கோமுக்கு பேர் பனு இஸ்ரவேலர், ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு பேர் கிபுத்தி. ரெண்டு தனி மனித சண்டை, கிபுத்தி ஒருவனும் பனு இஸ்ரவேலர்களும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரா போனாங்க. என்ன ஏதுன்னு கேட்கல. கிபுத்தி மூசா ஒரு குத்து விட்டாங்க, அதே இடத்துல செத்து போயிட்டான். அதுக்கு முன்னாடி மிஸ்ரில் இருந்து போனது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடிட்டாங்க. நீ கொலை செய்தது நியாயமா மூசா? கிதிர் கொலை செய்தவுடன் வேகமாக வரிந்து கட்டின, நீங்கள் கொலை செய்தது நியாயமா? அப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லோரும் ஒட்டகத்திற்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெண்டு பெண்மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காலையில இருந்து நிக்கிறாங்க, மாலையில் தான் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார்கள். இதை பார்த்துக்கிட்டே இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் தூர்ந்து போன ஒரு கிணற்றின் மூடியை, பத்து பேர் சேர்ந்து தூக்க வேண்டிய மூடியை அகற்றி அந்த பெண்மணிகளுக்கு நீங்கள் நீர் முகட்டினீர்களே, ஏதாவது வாங்கினீங்களா, காசு கீசு வாங்கினீங்களா? இலவசமாகத்தான அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு இலவசம். தமிழ்நாட்டில் பாருங்க, முதல்வர் எந்த பஸ்ல வேணாலும் போலான்னு சொல்லிட்டார், அதனால வீட்டுல யாருமே இருக்கிறது இல்லை. நல்ல திட்டம், அன்புக்குரியவர்களே கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு நடந்திருந்தால் அது நியாயம், பிறருக்கு நடந்தால் அது அநீதியா என்று கேட்கும் முகமாக குதிரலைச்சலாத்திற்கு அல்லாஹ் ஆருணக்கலையை கொடுத்திருந்தான். அவர் நபிக்கு ஒரு கல்வி, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தரீமின் தஅவீல் ஆகி கனவு கலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கினார். எந்த கனவு கண்டாலும் அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். இழைத்த மாடுகள் கொழுத்த மாடுகளை சாப்பிடுவதை போன்று கனவு கண்டேன் குர்ஆன் பேசுகிறது. மன்னர்கிட்ட சொன்னாங்க, பஞ்சகாலம் வரப்போகிறது, அதனால் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏழாண்டு பஞ்சகாலத்தில் ஏழு ஆண்டுக்கு தேவையானதை சேமித்து வைத்துக் கொண்டார்கள். வரலாறு பேசுகிறார் கனவு கலை. தாவூது அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் சுன்னத்தலபூஸ் இரும்பை உருக்கும் கலையை கொடுத்தோம் என்று அல்லாஹ் பேசுகிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசும்போது அல்லாஹ் பறவைகள் பச்சிகள் பேசுவதை அறிகிற ஆற்றல், எறும்பு பேசினதை கேட்டிருக்காங்க, அவங்க காது எவ்வளவு சார்பா இருந்திருக்கணும். மன்னர்களிலேயே உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த அற்புத மன்னர். நம்ம பாஷையில சொல்றதா இன்னைக்கு இருக்கிற பில் கேட்ஸ் சுலைமானுக்கு முன்னாடி பிச்சைக்காரு, எவ்வளவு பெரிய ஆதிக்கம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்க வரலாற்றை எழுதிக்கொண்டே வருகிற போது சொல்லுகிறார்கள், எறும்பிடத்திலே பேசுவார்கள், எறும்பு தலைமை எறும்பு சொல்லும், சுலைமான் படையோடு வருகிறார், எறும்பு கூட்டங்களை தப்பித்துக் கொள்ளுங்கள், ஒரு எறும்பு கூட பாதிக்கப்படக்கூடாது, எல்லாம் பாதுகாப்பாயிடுச்சு. இந்த வார்த்தையை காட்ட உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தலைமை எறும்பை வரவழைக்கிறார். தலைமை எறும்பு வருகிறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில், அரியணைக்கு தலைமை எறும்பு வருகிறது. உலக சக்கரவர்த்தி கேட்கிறார்கள், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் உலக சக்கரவர்த்தி. எறும்பு என்ன கேட்ட போது, ஒரு லட்டு கொடுத்தா ரெண்டு வருஷம் சாப்பிடும் இல்லையா, ஒரு ஜிலேபியை கொடுத்தா நாலு வருஷம் சாப்பிடும். எறும்பு என்ன கேட்ட போது, உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன்,
அந்த எறும்பு சொல்லுச்சு பாருங்க, அந்த லாஜிஸ் சுலைமான், அந்த லாஜிஸ் சுலைமான், நீங்களே பிச்சைக்காரன் சொல்லுச்சு. ஒரு மனுஷனுக்கு பிடிக்காத வார்த்தை அதான், பிச்சைக்காரனை பார்த்து பிச்சைக்காரன்னாலே பிடிக்காது இல்லையா. மனுஷனுக்கு ஆறு ஒவ்வாத வார்த்தைகள், சில வார்த்தைகள் இருக்கிறது, அதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை பிச்சைக்காரன். யாராவது ஒரு ஆளை பார்த்து பிச்சைக்காரன் சொல்லிட்டு ஊருக்கு போக முடியுமா? போக முடியாது. அங்கே ஜனாசனா எறும்பு சுலைமான் நினைக்கிறாத்தை பார்த்து நீயே பிச்சைக்காரன். அதுக்கு அடுத்து ஒரு அடி அடிச்சு ஒரு தாலிபு மீனல் ஆஜிசி கைரு ஜாயிஸ், பிச்சைக்காரன் கேட்கறது ஜாயிஸ் இல்லைன்னு மசாலா பேசு. எறும்பு சுலைமான் அலைஸ்ல பிச்சைக்காரன் உட்கார்ந்து படமா எண்ணிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட போய் இவர் 2000 கடை கொடுப்பான். பிச்சைக்காரன் கடை வாங்க உலகத்துல இருக்கானா? உலகத்துல யாராவது இருக்கிறாங்களா? பிச்சைக்காரன் கேட்கறது ஜாயிஸ், சுலைமான் நீயே பிச்சைக்காரன், உன்னிடத்துல கேட்கறது ஜாயிஸ் இல்ல. எப்படி இருக்கு சுலைமான் அலைஸ்ல? அதுக்கு வந்ததே கோபம், நான் பிச்சைக்காரன் என்ன கேட்கறது ஜாயிஸ் இல்லையா, என்ன கேட்டாலும் தருகிறேன். அப்ப அந்த எறும்பு ரெண்டே ரெண்டு விஷயத்த தான் கேட்டுச்சு, சிட்னி ஒவரி பரிசிட்டி, சுலைமான் என் வயதை கொஞ்சம் நீளமாக்கு, என் ரிசுக்கை கொஞ்சம் அதிகமாக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சாரண்டா, அந்த ரெண்டு என் கையில இல்லையே, என் கையில இல்லையே, அல்லாட்ட தானே கேட்கணும். எறும்பு சொல்லுச்சா, அந்த அல்லாவுக்கு முன்ன நீயும் பிச்சைக்காரன் நானும் பிச்சைக்காரன், ஓட்ட கேட்கறதுக்கு நான் நேரம் அல்லாட்டே கேட்க வேண்டிருச்சு. அப்ப பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கும் கொடுக்காத ஜின்களின் ஆதிக்கத்தை கொடுத்திருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எல்லோரோடும் பேசுகிற கல்வி ஞானத்தை கொடுத்திருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு வேதம் கொடுத்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய பேசுகிறான். எவ்வளவையும் பேசின அல்லாஹ், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துறையை கொடுத்த அல்லாஹ், ரசூலை பற்றி சொல்லுகிற போது அல்லவர் கமாலம் தக்கும் தகலம், எல்லா கல்வியும் உங்களுக்கு கொடுத்தோம் என்கிறார் அல்லாஹ். எல்லா கலைகளும் எல்லாம் வாதியாருக்கு என்ன தெரியுமோ அதைத்தானே மாணவருக்கு கொடுப்பாரு. கெமிஸ்ட்ரி வாதியார் எதை கொடுப்பாரு? கெமிஸ்ட்ரி. பயாலஜி வாதியார் பயாலி பயாலஜி கொடுப்பாரு. மேக்ஸ் வாதியார் மேக்ஸ் கொடுப்பாரு. பாட்டனி பாட்டனியை கொடுப்பாரு. அல்லாஹ்வுக்கு என்ன கலை தெரியாது, ரப்புக்கு என்ன கலை தெரிய, எல்லாம் தெரியும். அனைத்தையும் ரசூலுக்கு கொடுத்தார். அது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமான ஒரு கலை, வேற யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல, ரசூலுக்கு மட்டும் கொடுத்த கலை. என்ன தெரியுமா? உலகத்துல யாருக்கும் கொடுக்காத கலை, உள்ளத்தை அறிகிற ஆட்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தம். உள்ளத்துல என்ன இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? கணவனின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது மனைவிக்கு தெரியுமா? மனைவியின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது கணவனுக்கு தெரியுமா? பெற்றோரின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது? பிள்ளைகளின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது? உள்ளத்தை அறிகிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு சொந்தம். இத குர்ஆன்ல அல்லாஹ் அழகா பேசுவான், உள்ளத்தை அறிவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இதை பெருமானாருக்கு கொடுத்தான், உள்ளத்தை சரி செய்கிற கலை. அதனாலதான் ஒரு ஆசிரியர் ஒரு பாடப்புத்தகம், பெருமானார் ஒரு ஆசிரியர் ஒரு பாடப்புத்தகம் அல் குர்ஆன். 100,000 மேற்பட்ட நபித்தோழர்கள், அதில் ஒருவர் கூட சோலை இல்லை, ஒருவர் கூட ஃபெயில் இல்லை. உலாயிக்க ஹிஸ்புல்லா, அல்லாஹ்வின் ஆர்மிக்கள், அல்லாஹ்வின் ஆர்மிக்கள், மார்க்கத்தின் ஆர்மிக்கள் அவர்கள். குர்ஆன் பேசுகிறார் அப்படின்னா உள்ளத்தை சரி செய்கிறார். இந்த உள்ளத்தை பத்தி பேசும்போது அல்லாஹ் $1,000,000,000 மில்லியன் மதிப்புள்ள உதாரணம் சொல்லுவாங்க. குர்ஆன்ல இருக்கிற உதாரணங்கள் எல்லாம் $1,000,000,000 மதிப்புள்ள உதாரணங்கள். அதுல இந்த உள்ளத்தை அல்லாஹ் அறிகிறான் என்பதற்கு உதாரணம் சொல்லுகிற போது 2 கண்களை சொல்லுகிறான். 2 கண்ணாலதான் தன் பெற்றோரை பார்க்கிறான், 2 கண்ணில் பெற்றோரை பார்க்கிறான், பாசத்தோடு பார்க்கிறான் இல்லையா. இதே 2 கண்ணால் தன் பிள்ளைகளை பார்க்கிறான், அன்போடு பார்க்கிறான். தான் வளர்க்கிற பூனையை பார்க்கிறான், பரிவோடு பார்க்கிறான். நண்பர்களை பார்க்கிறான், நட்போடு பார்க்கிறான். மனைவியை பார்க்கிறான், காதலோடு இதே கண்ணால் பார்க்கிறான். அந்நிய பெண்ணை பார்க்கிறான், காமத்தோடு பார்க்கிறான். மலேசியாவிலேயே பெரிய ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஏன் உலகத்திலேயே பெரிய ஐ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய், டாக்டர் நீங்க என்னென்ன ஸ்கேன் வச்சிருக்கீங்களோ, எம்ஆர்ஐ அது இது எதை வேண்டாலும் போட்டு பாருங்க, நான் என்ன பார்வை பார்த்தேன் என்று சொல்லுங்கள். அன்பு பார்வையா, பாச பார்வையா, மறிவு பார்வையா, நட்பு பார்வையா, காதல் பார்வையா, காம பார்வையா, என்ன பார்வை நான் பார்த்தேன்னு கேட்டா அந்த டாக்டர் -4 +2 சொல்லலாம்.
இல்லையா? தூரத்து பார்வையையும் கிட்டத்து பார்வையையும் சொல்லலாமே தவிர அது என்ன பார்வை பார்த்தது என்று உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அது என்ன பார்வை பார்த்தது, உள்ளத்திற்குள் எதையெல்லாம் மறைத்து வைத்திருக்கிறது எனக்கு தெரியும் என்கிறான் அல்லாஹ். இந்த உள்ளத்தை சரி செய்கிற கலை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுக்கப்பட்டது. யோசிக்கிறோம், எல்லா துறைகள் பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திலே உருவாக்கினார்கள். ஒரே ஒரு ஆசிரியர், ஒரு பாடப்புத்தகம், உலகமே நிறைந்து போய் நிற்கிறது. இந்த வரலாறுகளை படித்து விட்டுத்தான் காந்தி சொல்லுவார், இப்படி ஒரு ஆசிரியரை என் வாழ்நாளில் கண்டதே இல்லை. இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தி பெருமானாரின் கல்விக்கு முன்னால் அடிமையாகி போனார். ஒரு ஆசிரியர், ஒரே ஒரு குர்ஆன், ஒரு பாடம் புத்தகம். இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி மூணு வயசுல 10 கேஜி தூக்கிட்டு போகுது, தூக்க முடியாம தூக்கிட்டு போகுது. டீச்சரை மாண்ட போய், ஏமா இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறீங்கன்னா வருங்காலத்துல வேலை கிடைக்காது, மூட்டை தூக்கியாவது குளத்து கட்டணும்னு இப்பயே ட்ரைனிங் கொடுக்குறோம். அங்க ட்ரைனிங் நடக்கும் உருவாக்கிய கல்வியாளர்கள். அடுத்த சாப்டர்ல நம்ம நுழையும், பெருமானார் உருவாக்கிய கல்வியாளர்கள். ஒரே ஒரு பாட புத்தகத்தை வைத்துக் கொண்டு உலகத்திற்கே வழிகாட்டிய கல்வியாளர்கள் பெருமானார் தனக்குள்ள எல்லா ஞானங்களையும் ஒருவருக்கு கொடுத்தார்கள். அதுக்கு தெரியுமா? வேணாம். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தர் கூட சேர்த்து விட்டாங்க பெருமானார். ஒவ்வொருத்தருக்கு ஒரு குணம் இருக்கிறது என்றார். ஒவ்வொருத்தருக்கு ஒரு குணம். அபு முசா, நீங்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை போட்டு குரல் படம் படைத்திருக்கிறீர்கள். ஒவ்வொருத்தருக்கும் அபுதா, நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை போட்டு தனிமையை விரும்புகிறீர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணத்தை சொல்ல அபுபக்கர் அலி அல்லாஹ் மட்டும் ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க. கடைசியில பொறுத்து பொறுத்து பார்த்தது கசூலல்லாம் என் முதுகு உடைந்து போனதே நாயகமே. எல்லோருக்கும் ஒவ்வொரு குணத்தை சொன்ன ரசூலே, எனக்கு எதையுமே சொல்லவில்லையே. சொன்னார்கள் பெருமானா, மொத்த நற்குணங்கள் 360, 360 அபூபக்கர் உன்னிடத்தில் இருக்கிறது. அந்த குணத்தில் உயர்ந்த குணம் என்ன தெரியுமா? நண்பனுக்காக வாழுதல், நட்பை பாதுகாத்த ரசூலுல்லாஹ் அல்ல யார நம்பியும் ஒப்படைக்கல. யார நம்பியும் அல்லாஹ்வு யாசிமுக்க மினன்னாஸ் இல்லையா? மன்னர்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு நிறைய படைகள் இருக்கும். அந்த காலத்துல யானைப்படை, இந்த காலத்துல பூனைப்படை. யானைக்கு ஒரு காலம் வந்தா, பூனைக்கு ஒரு காலம் வரும். இந்த படைகளை பூனைப்படைன்னு பேர் வச்சிருக்கிறான். மன்னர்களின் காலத்தில் எல்லாம் யானைப்படை இருந்தது. யானைப்படையை வைத்தும் அல்லாஹ் பாதுகாக்கல, பூனைப்படையை வைத்தும் பாதுகாக்கவில்லை, நான் பாதுகாக்கிறேன் என்கிறான். அந்த ரசூலை ஒருத்தரை நம்பித்தான் அல்லாஹ் ஒப்படைச்சான், அது அபூபக்கர் மாலிகத்தை மட்டும். ரசூலை ஒப்படைத்து அபூபக்கர் மாலிகத்தை மட்டும் நம்பி ஒப்படைக்கிறான் என்றார். எல்லா கதைகளையும் திருமண சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை எல்லாம் கொடுத்தார். நீதம் நீதி சாதாரணமானதல்ல உலகத்தில் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற நீதி எல்லாம் நிதியை நீட்டினா நீதி வளைந்து கொடுக்கும், காசை கொடுத்துட்டா வளைச்சிடலாம். அதனாலதான் தமிழ்ல ஒரு சொல் இருக்கிறது, வழக்கு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு. தமிழ்ல வழக்குங்கிற சொல்லுக்கு ஆங்கிலத்துல ரெண்டு சொல்ல பயன்படுத்துறான். வழக்கு தான், வழக்கு தான், வழக்கு மாறிப்பு. எண்ணி பார்க்கிறோம். ஆனால் ஒரே ஃபாரூக் ரலி அல்லாஹு தஆலாவினுடைய நீதி, நைல் நதிக்கு கடிதம் எழுதிய ஒப்பற்ற தலைவர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய உமர் ரலி அல்லாஹு தஆலா இல்லையா? கன்னி பெண்ணை படி கொடுத்தால் தான் நைல் ஓடும். இந்த செய்தி உமர் அலி எல்லாம் கிடைக்கிறது. அமர் இப்னு ஆஸ் கடிதம் எழுதுகிறார்கள், ஒரு பெண்ணை படி கொடுக்க போகிறார்கள் நைல் ஓடுவதற்காக. உமர் அலி அல்லாஹ் கடிதம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் கடிதத்தில் என்ன எழுதுறாங்க?
அல்லாஹ்வின் உத்தரவோடு ஓடுவதாக இருந்தால் ஓடு, இல்லை என்றால் உன் தண்ணீர் தேவையில்லை. அந்த கடிதத்தை கொண்டு போய் அமர்முல் நாஸ் நைல் நதியில் போடுகிறார்கள். ஓடாத நைல் ஓடியது, அது எந்த யூனிவர்சிட்டியில் படித்தது? பெருமானாரினுடைய தோழர் உமரின் கடிதத்தை படிக்க அது எங்கே படித்தது? இந்த ஆட்சியாளரை உருவாக்கியது யார்? என்ன நீதம் அவர்களுக்கு? அவர்களுடைய நீதத்திற்கு பக்கத்திலே யாராவது செல்ல முடியுமா? அல்லாஹ் பார்க்குவார். எண்ணெயை அளப்பதற்காக வந்திருக்கிற கனிமப் பொருள் எண்ணெய், தலைக்கு தேய்கிற எண்ணெய், அதை அன்பு மனைவி மூலமாக பிரித்து கொடுக்கிறார்கள். அந்த அம்மா கையில இருந்த எண்ணெய தலையில தேய்ச்ச உடனே உமரடி அல்லாவுக்கு வந்ததே கோபம். யார் வீட்டு சொத்து என்று நினைக்கிறாய்? பைத்துல் மாலியே, பைத்துல் மாலினுடைய எண்ணெயை தலையில் தேய்ப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் அளித்தது? உமரடி அல்லாவுக்கு ஹசாந்தி இருந்த ஹாலித் அலி அல்லாவினுடைய அண்ணன் வலீத் இப்னு வலீத் ஹசாந்தி பொருளாதார உமர் அலி அல்லாஹு தஆலாவினுடைய மகன் குதாமா. குதாமாவினுடைய டவுசர் கிழிஞ்சு போச்சு, கீழாடை. அவ வந்து கேட்கிறாரு, டவுசர் கிழிஞ்சு போச்சு, கீழாடை கிழிஞ்சு போச்சு, ஒரு மாதிரியா இருக்கு, அதனால நாட்டினுடைய ஜனாதிபதியிட்ட காசு இல்ல, ஹசாந்திட்ட அனுப்புறாங்க, நீங்க அடுத்த மாசம் எனக்கு கொடுக்க வேண்டிய காசை இப்பவே கொடுத்துருங்க, நான் என் பிள்ளைக்கு ட்ரௌசர் வாங்கி கொடுக்கணும், கீழாடை வாங்கி தர வேண்டும், கொடுத்து விடுங்கள், நான் அடுத்த மாசம் கழிச்சுக்கங்கன்னு எழுதி அனுப்புகிற போது வலிதுமன் வலிது ஹாலிதுமன் வலிதனுடைய சகோதரர் திருப்பி பதில் கடிதம் கொடுத்திருந்தார், அடுத்த மாதம் வரை உயிரோடு இருப்பேன் என்பதற்கு நீங்கள் உத்தரவாதம் எழுதி கொடுங்கள். திரும்பி திரும்பி அழுகிறார்கள், திரும்பி திரும்பி அழுகிறார்கள். என்ன நீதமான அமைப்பு! இன்னைக்கு நம்ம சமூகத்துக்கு இதெல்லாம் பொருந்துமா இல்லையா? நீதித்துறையே விலைக்கு வாங்கிக் கொள்ளுகிற ஆட்சியாளர்கள் ஒரு பக்கம், நீதிபதிகள் ஒரு பக்கம் இருக்கிற போது உமர் அலி அல்லாஹ்வுடைய நீதித்துறை ஆராதிகா. ஒரு கிறிஸ்துவர் தன்னுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுவினுடைய சிலையின் மூக்கை வெட்டி விடுகிறார் ரோம்ல. அமர் இப்னு ஆஸ் அலி அல்லாஹு தான் கவர்னராக இருக்கிறார். சிலையின் மூக்கு போனது, உமரடி அல்லாஹுக்கு கடிதப்படுகிறது. உமரடி அல்லாஹ் அமர்முல்லா சொல்லிட்டாங்க, அந்த சிலையை செதுக்கியவனை பிடித்து தர வேண்டும், அப்படி இல்லை என்றால் எல்லோருக்கும் முன்னால் அமர்முல்லா நாட்டின் ஜனாதிபதி உன் மூக்கை செதுக்கிக் கொள்ளவன். எப்படி இருக்கும்? கடைசிக்கு கிடைக்கவே இல்லை, வேற வழி இல்லை. தன் மூக்கை செதுக்க வான் எடுக்கிற போது எவன் தவறு செய்தானோ அவனே முன்னால் வந்துவிட்டான். இதுதான் உமரின் ஆட்சி. இதை உருவாக்கியது யார் தான்? கர்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு உஸ்மானை போன்ற முஸ்தஹி, ஞானம் படைத்தவர், வெக்க ஞானம் படைத்தவர், பெருமானார் உருவாக்கி கொடுத்த உஸ்மான். அல்லாஹ் அக்பர். அதனாலதான் சொன்னாங்க, ஒரு மகள் வஃபாத்தாகிறார்கள், இன்னொரு மகளை மனமுடித்துக் கொடுக்கிறார்கள் இல்லையா? எனக்கு 100 மகள் இருந்தாலும் அவங்களும் ஒப்பாத்த ஆயிட்டாங்க. செய்த பார்த்து உங்க குடிச்சுமோ ஒப்பாத்து. எனக்கு 100 மகள் இருந்தாலும் ஒருவர் ஒப்பாத்தானால் என் பிள்ளைகளை உஸ்மானுக்கு நான் மனமுடித்துக் கொடுப்பேன் என்று சொன்னார். அந்த மருமகளின் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை. பெருமானார் உருவாக்கிய அலி கல்வினாலே அலி தானே, கல்வித்துறைக்கு அச்சிட்டவர்கள் அலி ரலி அல்லாஹு தஆலா. அலி ரலி அல்லாஹு பத்தி பேசினா பல நாள் பேசணும், அவ்வளவு விஷயங்கள். ரோட்ல போயிட்டு இருக்கும் போதே அடிநடி இல்லாட்ட ஒருத்தர் கேட்கிறார், ரோட்ல போயிட்டு இருக்கிறார் அடிநடி இல்லாம தலா ஒருத்தர் மசாலா கேட்டார். இந்த மசாலாவுக்கு நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. எங்க வாப்பா மௌத்தா போகும்போது அடிநடி இல்லாட்ட வந்து சொல்றாரு, ஒட்டகத்துல போயிட்டு இருக்காங்க அடிநடி இல்லா. எங்க வாப்பா மௌத்தா போகும்போது 17 ஒட்டகத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த 17 ஒட்டகத்துல இன்ன பேருக்கு பாதி கொடுக்க சொல்லிட்டாங்க, 17 பாதி. இவருக்கு 17 3/3 கொடுக்க சொல்லிட்டாங்க. இவருக்கு 11 9/1 கொடுக்க சொன்னாங்க. எப்படி பிரிச்சு கொடுக்கிறது? 17 பாதி கொடுக்க முடியுமா? எட்ட ஒட்டகம் கொடுக்க முடியுமா? 17 3/1 9/1 கொடுக்க முடியுமா? நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். நீ ஒரு லூசு, உங்க அப்பே ஒரு லூசு போடான்னு
இல்லையா? ஆனால் அழிவரை எல்லாம் யோசிக்கவே இல்லையா? அப்படியா சொன்னாங்க, 17 ஒட்டகம் கொடுத்து விட்டுச்சிருந்தாங்களா? இந்த ஏ ஒட்டகத்தையும் வச்சுக்கோங்க, 18 ஒட்டகம், 18 பாதி, 18 பாதி எவ்வளவு நீங்க தான் சொல்லணும், 9 ஒட்டகம் முதல் ஆளுக்கு கொடுத்துருங்க, 18 மூணுல ஒன்று, 18 மூணால வருங்க, எவ்வளவாச்சு? 18 மூணால வருதா 6, அது ரெண்டாவது ஆளுக்கு கொடுத்துருங்க, 18 9 வருதா 2, 2 9 18, 2 ஒட்டகை மூணாவது ஆளுக்கு கொடுத்துருங்க. எப்படி பாருங்க, முதல் ஆளுக்கு எவ்வளவு 9, ரெண்டாவது ஆளுக்கு எவ்வளவு 6, 9 15, மூணாவது ஆளுக்கு எவ்வளவு 2, 17. ஏ ஒட்டகத்தை கொடுங்க, ஏ ஒட்டகத்தை கொடுங்க. 17 பிரித்து கொடுத்த விதம் மனாதியான பண்புக்குரியவர்களே, இதுதான் அலி. அலி அல்லாஹ்வினுடைய கல்வி ஞானம் உலகமே அதிர்ந்து போய் நிற்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துக்கு பின்னாடி, பெருமானாரினுடைய காலத்துக்கு பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹுவுடைய ஆட்சி காலம், அதுல 1000 பேர்கள் யூத தலைவர்கள் வருகிறார்கள், 1000 பேர். அந்த யூத தலைவனின் பெயர் அப்துல்லாஹி இப்னு சர்ஹதி, அப்துல்லாஹி இப்னு சர்ஹதி 1000 பேரோடு வருகிறான். வந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹுவை பார்த்து, நான் ஒரு 46 கேள்வி கேட்பேன், அந்த 46 கேள்விக்கும் பதில் சொல்லிட்டா, உங்கள யாராவது ஒருத்தர் பதில் சொல்லிட்டா, நாங்க 1000 பேர் முஸ்லிமா இருக்கோம், 1000 பேர். அப்படி பதில் சொல்லவில்லை என்றால் உங்கள் சமுதாயமே யூதனாக மாறும். ஒரு கேள்விக்கு பதில் இல்லைன்னாலும் சமுதாயம் முழுக்க யூதர்களாக மாற வேண்டும். அவுபக்கர் ரலியல்லாஹு பக்கத்துல ஒமர் ரலியல்லாஹு காலிது இப்னு வலீத் அம்ருல் ஆஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவுபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இது வம்பு விளையாட்டுல வானா, கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். அதை 46 கேள்விங்கிற சொல்றான், ஐஏஎஸ் பச்சை போன மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு கேள்விக்கு சிக்கல் வந்தாலும் எல்லோரும் இஸ்லாத்தை விட வேண்டிய சூழல் வந்துவிடும், ஜாக்கிரதை. முரடியில் எச்சரிக்கிறாங்க. அவன் சொல்றான், 46 கேள்விகளுக்கு பதில் சொல்கிற ஆண் மகன் இங்கு இருக்கிறாரா? அபூபக்கர் அலி இல்லாம அலட்டிக் கொள்ளவே இல்லை. ஐன அலி, எங்கே அலி என்றாங்க. அலிக்கும் கர்றார் கயிறு பண்றான், போர்க்களமாகட்டும் விவாத களமாகட்டும் அலி களம் இறங்கிவிட்டால் புற முதுகு என்பது அலியின் வரலாற்றிலேயே இல்லை. அலி களம் இறங்கட்டும், எங்கே அலி? நேர அலிகளில் வர்றாங்க. இந்த 1000 பேர்ல யூத தலைவரை மட்டும் பார்த்து கரெக்டா ஆண்ட அப்துல்லாஹி சர்ஹதி, நீ தானே அப்துல்லாஹி சர்ஹதி, அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி, நீ தானே ஹைதர் அலி, நீ தானே அலி, என்னை எப்படி யூத தலைவன் என்று தெரிந்து கொண்டாய், அப்துல்லாஹி சர்ஹதி என்று எப்படி தெரிந்து கொண்டாய்? பெருமானார் வாழ்ந்த காலத்திலேயே இப்படி ஒரு ஆள் 1000 பேர்த்த கூட்டிட்டு வருவான், ஒரு 46 கேள்வி கேட்பான், அதுக்கு இதுதான் விளக்கம்னு பெருமானார் சொல்லிட்டாங்க. அவன் கேள்வி ஆரம்பித்தார், உன் கேள்வியை துவங்கலாம். எவ்வளவு பெரிய ஞானம், ஒரு கேள்வி மறந்து போனாலும் சிக்கல், மாறி போனாலும் சிக்கல் இல்லையா? அல்லாஹு அக்பர். முதல் கேள்வி என்ன தெரியுமா, 46 கேட்க மாட்டேன், நீங்க காலையில்தான் போக வேண்டியிருக்கும், அதனால 4 தான், 46 4 தான். முதல் கேள்வி என்ன தெரியுமா, முதல் முதலில் காற்றடித்து சாய்ந்த மரம் எது? உலகத்திலேயே முதல் முதலில் காற்றடித்து சாய்ந்த மரம் எது? ஒரு ஆள் பதில் சொல்ல முடியுமா? உலகத்தில் எத்தனை மரம் இருக்கிறது, அதில் காற்றடித்து சாய்ந்த மரம் எது? அல்லாஹ் அக்பர். எல்லாம் திகச்சு நிற்கிறாங்க, ரொம்ப நிலை எல்லாருக்கெல்லாம் ஹார்ட்டே போச்சு. ஆனால் அறிவலி இல்லாமத்தில் ரொம்ப கூட பதில் சொன்னாங்க, இஸ்லாம் எந்த மரத்தை கொண்டு கப்பல் கட்டினார்களோ அந்த சாஜ் என்ற மரம் தான் உலகத்தில் முதல் முதலில் காற்றடித்து சாய்ந்தது. யூத தலைவன் அறிவலி இல்லாவினுடைய கலத்திற்கு முத்தமிடுகிறான். அடுத்த கேள்வி என்ன தெரியுமா, ஒரு பொருளை அல்லாஹ்வே படைத்தான், அவனே கேட்டு தெரிந்து கொள்கிறான், படைச்சவனே அது என்னன்னு கேட்கிறான், படைச்சவனுக்கு தெரியாதா? அவன் தான் படைத்தான் ரப்பு, படைத்து விட்டு அவனே கேட்டு தெரிந்து கொள்கிறான், அது என்ன பொருள்? எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, அலிகளி எல்லாம் யோசிக்காம பதில் சொன்னாங்க, அசாய மூசா, மூசா அலி இஸ்லாத்தினுடைய குச்சி ஆடு மேய்க்கிறதுக்கு, அந்த குச்சி அல்லாஹ் தான் கையில கொடுக்கிறான், கொடுத்துட்டு அல்லாஹ்வே கேட்கிறான், திருத்தது எமீனிக்கு மூசா, உன் கையில் இருக்கிற குச்சியின் ஆற்றல் என்ன? மூசா அலி இஸ்லாம் நம்மள மாதிரி பதில் சொல்றாங்க, தெரியாம ஹி அசாய அத்த வக்கோ அலைஹா வா ஹுஷு பிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மாரி புக்ரா, இது ஒரு குச்சி, இதுல இலைய பறிப்பேன், தலைய பறிப்பேன், ஆட்ட விரட்டுவேன், அதிசய குச்சி அது. அசா அல்லாஹ்வே கொடுத்து விட்டு அவனே கேட்டு தெரிந்து கொள்றான்.
மூணாவது கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒருவரை தூதுவராக பயன்படுத்துகிறார். அவர் மனிதரும் அல்ல, மலக்கும் அல்ல, ஜின்னும் அல்ல, ஒரு தூதுவர். இறைவன் பயன்படுத்துகிறார். தூதுவர் சொன்னா ஒரு மனிதனா இருக்கணும், அல்லது மலக்கா இருக்கணும், அல்லது ஜின்னா இருக்கணும். இந்த மூன்று பேரும் இல்லாத ஒரு தூதுவரை இறைவன் பயன்படுத்துகிறான். அந்த தூதுவர் யார் தெரியுமா? எல்லாரும் குளநடுங்கி இருக்கும் போது அருகலி எல்லாம் மட்டும் கம்பீரமாய் பதில் சொல்லுகிறார்கள். அதுதான் குதுகுது பறவை என்றார். மனிதரும் அல்ல, மலக்கும் அல்ல, ஜின்னும் அல்ல, குதுகுது பறவை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்பயும் உலக சக்கரவர்த்தி நேரத்தின் அறவை எறிந்தவர்கள். எப்ப போனாலும் ஒழுச்சுகிற இடம் எங்க எங்க தண்ணி இருக்குன்னு அதான் சொல்லும் இல்லையா? ஒரு நாள் சொல்லல. பொதுவாகவே நம்ம பழக்கம் இருக்குல்ல, குருமா போட்டுருவோம்ல. பதில் சொல்லலன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, இனி அந்த பறவையினால எந்த பிரயோஜனம் இல்ல, வந்தா தரலாம். அந்த பறவை அறிவாரு, உள்ள நுழையும் போதே ஒரு புதிய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் சுலைமான் அப்படின்னு சொன்னோட குருமா போடுறத மறந்துட்டாங்க. என்ன புதிய செய்தி? சபா நாட்டு இளவரசி நடுநிலை சிந்தனை கொண்டவள், ஏகத்துவத்தை சொல்லலாம். நீயே தூதுவராக செல், புது புதுவே தூது சென்றது. பில்கிஸ் ராணி இடத்திலே இந்த பில்கிஸ் ஈமான் கொள்வதற்கு புதுகுது காரணமாக இருந்தது. நாலாவது ஒரு கேள்வி, ரொம்ப அதிசயமான கேள்வி. ஒரு செயலை செய்தாலும் ஹராம், செய்யவில்லை என்றாலும் ஹராம், அது என்ன? செஞ்சாலும் தப்பு, செய்யலைனாலும் தப்பு, அது என்ன? செய்தாலும் ஹராம், செய்யவில்லை என்றாலும் ஹராம், எப்படி இருக்கும்? அறிகளை எல்லாம் சொன்னாங்க, போதையோடு தொடுவது என்றார். தொழுதாம உறதும் கூடாது, ஹராம். அதுக்காக தண்ணியை போட்டு தொழுது, போதையோடு தொழுவது அதுவும் ஹராம். செய்தாலும் ஹராம், செய்யவில்லை என்றாலும் ஹராம். ஆனா இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் சாதாரணமா போதையை போட்டுட்டு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சிக்கன் மட்டன் ஆர்டர் பண்ணிட்டு ஏ ஹலால் ஹே யா ஹராம் ஹே இந்த பிஸ்மில்லா சொல்லி அர்த்தத என்ன தூக்கியாக இல்லையா? இவர் என்ன நிலைமையில இருக்காரு தெரியல. ஹலால் ஹராமை பற்றி விசாரிக்கிற அவலங்கள் நம் சமூகத்தில் நடக்கிறது. 46 கேள்விகளுக்கும் பதில் சொல்லி 1000 யூதர்களை இஸ்லாத்திற்குள் இணைத்தவர்கள் அலியும் கலாம் அல்லாஹ் ஒற்றை வரியில் அது உள்ளே போய்விட்டால் மதி வெளியே போய்விடும், அறிவு வெளியே போய்விடும். 1 to 10 வரை எந்த எண்ணால் வகுத்தாலும் வகுபடக்கூடிய ஒரு எண்ணை சொல்ல வேண்டும். அவங்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாங்க, இல்ல கால்குலேட்டர் இருந்துச்சா, கம்ப்யூட்டர் இருந்துச்சா? 1 to 10 வரை எந்த எண்ணால் வகுத்தாலும் வகுபட வேண்டும், இப்படி ஒரு எண்ணை சொல்ல வேண்டும். போயிட்டு இருக்கிற வழியில அல்பானி ஹம்சமியா வைஷரின்னாங்க, 2520. அந்த எண்ணெய் நீங்க போட்டு எதுல வேண்டாலும் வகுத்து பாருங்க, வகுபடும். 1 to 10 வரை அத்தனையிலும் வகுபடும். அல்லாஹ் அக்பர். அடிநடி அல்லாஹ்வினுடைய தீர்க்க தரிசன கருத்துக்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. ஒரு தாய் வருகிறார்கள், பெருமானார் உருவாக்கிய அந்த கன்னிமா அவங்க மாதிரி அடிநடி அல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரெண்டு பேரும் பேசினார், அலி இப்னு அப்பாஸ் ரெண்டு பேரும் பேசினார். அன்புக்குரியவர்களே, ஒரு முறை அல்ல, 100 முறை அதை படிக்க வேண்டும். பார்க்க பார்க்க படிக்க படிக்க ஞானம் வரும். அவ்வளவு ஆற்றல் பெருமானார் உருவாக்கிய அலி. ஒரு தாய் வர்றாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளைய வளர்த்து தெரியுமா? அந்த தாய் சொல்றது, தகப்பை இல்லாத பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இப்ப பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. ஒரே புள்ள என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான், என் பிள்ளைக்கு நீங்க உபதேசம் பண்ணணும். அறிவறி எல்லாம் மகனை அழைச்சாங்க. உலகத்தில் எந்த அறிவாளியும் பேசாத ஒரு வார்த்தையை அலி பேசினார்கள். பையன் வந்தாச்சு, வந்த உடனே நாமளா இருந்தா என்ன உபதேசம் பண்ணுவோம், அம்மா அப்ப சேர்க்கிற அப்படி செய்ட அப்படி செய்ட அப்படிலாம் செய்யக்கூடாது, 1000 பேசுவோம். அறிவடி எல்லாம் ஒற்றை வரியில் பேசினார்கள். உலகத்தில் எந்த அறிஞனும் யோசிக்காத வார்த்தையை பேசினார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? தம்பி, வயிற்றில இடமளித்த அன்னைக்கு உன் வீட்டில இடம் இல்லையா என்றார். வயிற்றில் இடம் கொடுத்தவை 9 வயிற்றுக்குள் இடமளித்த அன்னைக்கு உன் வீட்டில் இடம் இல்லையா? அலி ஆரம்பத்தில் சுருங்க சொல்லுவார்கள்,
அதற்கு பிறகு அணியின் வார்த்தைகள் அடுக்கடுக்காய் மாறும். தம்பி, படைப்புகளிலேயே கடினமானது கவலை, அந்த கவலையை உன் பெற்றோருக்கு கொடுத்துறாதேன்னு. படைப்புகளிலேயே கடினமான கவலையை உன் பெற்றோருக்கு கொடுக்கிறார். வந்த இளைஞனுக்கு புரியல, படைப்புல கடினமானது கவலையான்னா. நீ நினைக்கலாம் மலைக்கோட்டை என்று. மலையை விட கடினமானது இரும்பு, மலையை உடைத்து விடும். இரும்பை விட கடினமானது நெருப்பு, அதை உருக்கிவிடும். நெருப்பை விட கடினமானது தண்ணீர், அதை அணைத்து விடும். தண்ணீரை விட கடினமானது மேகம், அதை உயர்த்தி விடும். மேகத்தை விட கடினமானது காற்று, இல்லையா, மேகத்தை கிளைத்து விடும். காற்றை விட கடினமானவன் மனிதன், அதை கேசாக தேக்கி வைத்துக் கொள்வான். மனிதனை விட கடுமையானது போதை, அவனை மிகைத்துவிடும். போதையை விட கடினமானது தூக்கம், தூக்கம் போதையை மிகைத்துவிடும். தூக்கத்தை விட கடினமானது கவலை, இந்த கவலை தூக்கத்தை கெடுத்துவிடும். படைப்புகளில் கடினமானது கவலை, இதை ஒருபோதும் உன் பெற்றோருக்கு கொடுக்காதே, உன் அன்னைக்கு வழங்காத. என்ன வார்த்தைகள் தமிழ்ல! அவங்களுக்கு எல்லாம் தமிழ் தெரியுமா என்னன்னு தெரியலையே. தமிழ்ல மகனே கேள், மகளே கேள், அல்லலி அல்லாஹுத்தாலா எழுதிய அந்த நூலின் சுருக்கம் தமிழில் வந்திருக்கிறது. மகனே கேள், மகனே கேள், உலகத்தில் இருக்கிற எல்லா கருத்துக்களையும் ஒட்டுமொத்தமாய் கொண்டு வந்து கொட்டி இருக்கிறார். இந்த அழிக்கு கல்வி ஞானத்தை கொடுத்தது யார்? பிரம்மநந்தனே. சிறந்த கல்வியாளராக இந்த ஒரு நூலை வைத்துக் கொண்டு அழியை உருவாக்குகிறார்கள். அடுத்து ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் உருவாக்கிய மருத்துவர், பெருமானார் உருவாக்கிய மருத்துவர் ஆயிஷா. ஒருவர் அழியல்லா போய் கேட்கிறாங்க, ஆயிஷா நீங்க பெரிய கல்வியாளர், ஆச்சரியம் இல்லை ரசூலின் மனைவி, நீங்கள் கவிஞர், ஆச்சரியம் இல்லை. காரணம், அபூபக்கர் அழியல்லாவின் மகள், அபூபக்கர் பெரிய கவிஞர், கவிஞரின் மகள், கவி எழுதுகிறீர்கள், ஆனால் மருத்துவம் செய்கிறீர்களே, இதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த மருத்துவத்தை எங்கிருந்து கற்றுக்கொண்டீர்கள்? ஐஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, இதுவும் ரசூல் கொடுத்த பிச்சைதான், ரசூலின் பிச்சைதான். பெருமானார் மருத்துவம் சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹ் மனிதனை படைக்க ரெண்டு மூலப்பொருட்களை கொண்டு படைத்திருக்கிறார். எல்லாத்தையும் ஒரு மூலப்பொருள், மனிதனுக்கு ரெண்டு. இந்த பூத உடலை படைக்க அல்லாஹ் மண்ணை தேர்வு செய்தார். மண்ணால் இந்த உடலை படைத்தேன் என்கிறான். அதனால இந்த உடலுக்கு நோய் ஏற்பட்டால், வயித்த வழியா, தலைவழியா, இடுப்பு வழியா, கால் வழியா, மண்ணிலே மருந்து இருக்கிறது. இந்த பூத உடலுக்கு மண்ணிலே மருந்து இருக்கிறது. இந்த உடல் இயங்க வேண்டுமானால், என் ரூகை ஊதியிருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வின் ரூக ஊதினதுனாலதான் ஆறடி இருந்துட்டு அவ்வளவு அட்டகாசம் பண்றான். ஆறடி காரணம் அல்லாஹ்வின் ரூஹ் இருக்கிற காரணத்தினால் சந்திரமண்டலத்துக்கு போறேங்கிறான், சேட்டலைட் போறேங்கிறான், அதை செய்யறேங்கிறான், இதை செய்யறேங்கிறான். ஆக்குதல் அழித்தல் யாரின் வேலை? அல்லாஹ்வின் வேலை. அதை முழுவதும் இவன் செய்கிறான். காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நஃபத்து ஃபீஹி மின் ரூஹி, என் ரூஹை ஊதி இருக்கிறேன் என்கிறான். இதுல நிதாவில் ஒரு கதை சொல்லுவார்கள், நான் சொல்லி இருக்கிறேன், நிதாவில் ஒரு கதை சொல்லுவார்கள். காட்டினுடைய ராஜா யாருங்க? சிங்கம். சிங்கம் மூத்தா போகும்போது குட்டிகிட்ட சொல்லிட்டு போச்சான், காட்டுக்கு ராஜாங்கிறத மறந்துடாத, மனுஷன்கிட்ட மாட்டிடாதேன்னு சொல்லிட்டு மூத்தா போச்சு. காட்டுக்கு ராஜாங்கிறத மறந்துடாத, இந்த பலாப்பணம் மனுஷன்கிட்ட மட்டும் மாட்டிடாது, அவ்வளவுதானே. அம்மா மூத்தா போச்சு, அந்த குட்டி காட்டின் வழியாக சென்று கொண்டிருக்கிறது. குதிரை எத்தனை உயரத்தில் குதிரையை பார்க்கிறது. நீங்க தான் மனுஷனா, நீங்க தான் மனுஷனா என்று கேட்கிற போது குதிரைகள் சொல்றான், அவன்கிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது, மோசமான என் முதுகுலதான் ஏறி உட்காருவான், மூக்குக்குள்ள மூக்கனாங்கன்னு உன்னை போட்டு இழுப்பான், நான் போகணும், என்னொரு பக்கத்து இழுத்தா நான் நிக்கணும், மோசமான ஆளு, அவன்கிட்ட மாட்டிடவே கூடாது, அப்ப பயங்கரமா இருப்பான் போல தெரியுது என்று சொல்லுகிற போது, ஒரு 15 அடி 20 அடியில ஒட்டகங்கள் மீண்டு கொண்டிருக்கிறது. அந்த ஒட்டகத்தை பார்த்து, நீங்க தான் மனுஷன என்று அந்த சிங்கக்குட்டி கேட்கிற போது, அந்த ஒட்டகம் சொல்லிச்சான், அவன் மட்டும் மாட்டிடக்கூடாது, மோசமான ஒரு லாரி சரக்கை ஒரு ஆள் மேல ஏற்பான், 100 ஒட்டகத்தை ஒரு ஆளு மேற்பான், அவன் அப்ப பயங்கரமா இருப்பான் போல தெரியுது என்று எண்ணிக்கொண்டு அந்த சிங்கம் போகும்போது, குட்டி சிங்கம் போகும்போது யானைகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க தான் மனுஷனா, அந்த யானை போய், நீங்க தான் மனுஷனா, நவுதுமில்லா
அவன் மட்டும் மாத்திடக்கூடாது. உறுப்பிலேயே உயர்ந்த உறுப்பு தலை, என் தலைவன் அவர் உட்கார்வார். உறுப்பிலேயே ஆக மட்டமான உறுப்பு கால், அவர் காலை வச்சு என் காதல அழுத்துவார், ஆக்சிலேட்டர் கொடுப்பார், நான் போகணும். எனது காலை வச்சு அழுத்துவார், பிரேக் போடுவார், நான் நிக்கணும். காட்டுல நான் ஆடுன ஆட்டை என்ன, பாடுன பாட்டு என்ன, கடைசியில கடகடையா கொண்டு போய் பிச்சை எடுத்து விட்டுவோம். இவற்றை மட்டும் மாத்திடக்கூடாது, ரொம்ப மோசமான. அப்படின்னா அவர் 50 அடி 100 அடின்னு மனுஷன் இருப்பான் என்று நினைத்துக் கொண்டு காட்டின் வழியாக செல்லுகிற போது 12 வயசுல ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் அந்த குட்டி சிங்க சொல்லிச்சா, மனுஷன் யாராவது ஒருத்தரை பார்த்தா சொல்ல என்று சொல்ல, இவன் காலரை தூக்கிட்டு, நான் மனுஷன், உனக்கு என்ன வேணும், நீ மனிதனா, நீ மனிதனா, ஒரே அடி இறந்து போய் விடுவாய். உடனே அறிவு கொடுத்துருக்காங்க, அவங்க அம்மா என்ன சொல்லுச்சுன்னு கேட்டான் இவன் 12 வயசு பையன். காட்டுக்கு ராஜாங்கிற மறக்காத மனுஷன் மாட்டாதே எங்க அம்மா சொல்லுச்சு, இந்த காட்டுல இன்னொரு ராஜா இருக்கான் பாக்குறியா, இன்னொரு ராஜாவா, யார், நேரா கொண்டு போய் படி இல்லாத கிணல் கிணத்துக்குள்ள போய் பாருன்னு சொல்ல, கிணத்துக்குள்ள சிங்கம் எட்டி பார்க்கிற போது அதை போன்று இன்னொரு உருவம் தெரிகிறது. இன்னொரு சிங்கம் என்று நினைத்துக் கொண்டு இது வாயப்புழக்க, அதுவும் வாயை திறக்க, இது வாழை ஆட்ட, அதுவும் வாழை ஆட்ட, ஒரு கை பார்க்கிறேன் என்று உள்ள பாஞ்சிச்சோ என்னவோ, வெளியே வர முடியாம மனுஷன் கவர்த்து காண்டா, மனுஷன் மாட்டாத அம்மா சொன்னது நினைவுக்கு வருகிறது இல்லையா. இந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்ததற்கு காரணம் நஃபத்து ஃபீஹி ரூஹி, இதை வைத்துத்தான் நான் மருத்துவம் செய்கிறேன். உடலுக்கு நோய் என்றால் மண்ணிலே மருந்து கொடுக்கிறேன், உள்ளத்திற்கு நோய் என்றால் அதா விதிக்கிறீங்களா, மூலமாக திலாவத்தின் மூலமாக நான் மருத்துவம் செய்கிறேன் என்று சொன்னார்களே ஆயிஷா. அந்த ஆயிஷாவை உருவாக்கியது யார், நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீதிபதி நீதித்துறையிலே உபயோகிக்கா, அவர்களுக்கு நிகரான நீதிபதியை உலகம் பார்த்ததே இல்லை. அல்லாவே பேர் சொல்லி ஓத சொன்ன சகாபி குரான, நம்ம பேர் அல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ் அல்லாஹ் நாம சொல்றோம், அல்லாஹ் பேர் சொல்லி உபை ஓதட்டும் என்று சொல்ல சாவிதான் உபை இவனுக்கா, அவரை போன்ற நீதிபதியை உலகம் கண்டதே இல்லை. அடிவடி அல்லாவுக்கே பிரச்சனை, அடிவடி அல்லாஹ் குதிரையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். குதிரையிலே செல்லுகிற போது ஒருத்தர் லிப்ட் கேட்டார், நான் வீட்டுக்கிட்ட வந்து இறக்கிறேன். இறக்கத்தோடு அடிவடி அல்லாஹ் ஏற்றிக்கொண்டு அவர் வீட்டுக்கிட்ட இறங்குன்னு சொல்லும் போது குடும்பமே ஒண்ணு சேர்ந்து, குதிரை என்னது நீங்க இறங்குங்கட்டா, குதிரை என்னது நீங்கள் இறங்க வேண்டும் என்ன. அடிக்கடி எல்லாம் இந்த வழக்கை கொண்டு செல்கிறார்கள் உபயோகமான காவலர்கள் எல்லாம். அவர் எவ்வளவு அற்புதமான நீதிபதி, அப்படியா குதிரையை கட்டி போட்டு 15 நாள் கழிச்சு வாங்க, அன்னைக்கே இந்த வாயுதா பழக்கம் இருந்திருக்கு, 15 நாள் கழிச்சு வாங்க. 15 நாள் கழித்து செல்லுகிற போது அதையும் செல்லுகிறார்கள், பின்னால் விட்டு வந்த திருடனும் செல்லுகிறான். குதிரை மாதிரி ஒரே மாதிரி 15 குதிரை கட்டி, ஒரே மாதிரியே 15 குதிரைகள். திருடனுக்கு இயற்கையிலே ஐக்கியம் ஜாஸ்தி இல்லையா. நேரா நீதிபதி கேட்கிறாங்க, உங்க குதிரையை கண்டுபிடிங்க. அணிவெளி எல்லாவுக்கு முன்னால் வந்து சரியாக சொல்கிறார், இதுதான் என் குதிரை. அணிவெளி எல்லாமும் சொல்றாங்க, இதுதான் என் குதிரை. ரெண்டு பேருமே சொல்லுகிறார், காவலி எல்லாம் யோசிக்கவே இல்லை, இந்த குதிரை அழிக்கு சொந்தமானது, அழிகிடத்திலே கொடுங்கள் என்றார். ஆச்சரியமா போச்சு, கல்விமான் ஆச்சரியமா போச்சு. அவன் சரியாக சொன்னான், நானும் சரியாக சொன்னேன், எனக்கு எப்படி நீங்கள் தீர்ப்பளித்தீர்கள். உபை உபயோட காவலி எல்லாம் சொன்ன வார்த்தை அழகான வார்த்தை, உங்கள் இருவரில் யார் குதிரையை கண்டுபிடிக்கிறீர்கள் என்று நான் பார்க்கவே இல்லை. உங்கள் இருவரில் யாரை குதிரை கண்டுபிடிக்கிறது என்று பார்த்தேன். எஜமான் அலி வந்த உடனே காணாம போன எஜமான பார்த்த உடனே அந்த குதிரை முகத்தை வைத்து வருடைய வருடல், அது வாதை வைத்து தம்பிய தடவுதல், அது காட்டிய பாசம் அவன் வருகிற போது இல்லையே. அதனால் குதிரை உங்களுக்கு சொந்தம் என்று நான் முடிவு செய்தேன். நீங்க கண்டுபிடிக்கிறத பார்க்கல, குதிரை யாரை கண்டுபிடிக்கிறது என்று பார்த்தேன். என்ன அழகான நீதி. உமர் ரலியல்லாஹுக்கே பிரச்சனை, மஸ்ஜிதுல் நபவி அதை அதிகரிப்பு செய்ய வேண்டும். பக்கத்து வீடு அப்பாஸ் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு எப்படி டென்ஷனோ, தமிழ்ல இந்த டென்ஷன் காரங்களுக்கு சுடுத மீட்பு எப்பயுமே சூடா இருப்பாங்க இல்லையா. எப்படி உமர் ரலியல்லாஹு சூடா இருப்பாங்களோ அதே மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு சூடு. பக்கத்து வீடு அப்பாஸ் ரலியல்லாஹுவின் வீடு, பள்ளிக்கு ஆள்கள் அதிகமாகிறார்கள், வருத்து அதிகமாகிறது, அதிகரிப்பு செய்ய வேண்டும். உமர் அலி அல்லாஹ் அப்பாஸ் அலி அல்லாவை கூப்பிட்டு, பள்ளிக்கு இடம்பத்துல உங்க வீடுதான் இருக்குது, அதனால அந்த வீட்டை விலக்கி கொடுத்துருங்களேன். கொடுக்க முடியாது அப்பாஸ் அலி அல்லாஹ், கொடுக்க முடியாது.
விலைக்கே கொடுக்க முடியாதுங்கிறாங்க. உமர் அலி எல்லாம் அப்ப இலவசமா கொடுத்துருங்களேன், கொடுக்கற கொடுக்க முடியாது, இலவசமாகவும் முடியாது, எது சொல்லியும் முடியாது, முடியாது, முடியாது. வந்த கோபத்துல உமர் அலி அல்லாஹு தஆலா தண்ணீர் வருகிற நாடி தண்ணி வந்துச்சுன்னா அந்த தகரம் இருக்குமா இல்லையா, நாடி அதை வேகமாக பிடுங்கி தூக்கி எறிந்து விடுகிறார். இந்த பிரச்சனை உபயோகிக்க காரணம் இல்லாம சொல்கிறது. உமர் அலி அல்லாஹு தஆலா பள்ளிக்கு இடம் கேட்கிறேன், நியாயமாக கேட்கிறேன், ஆனால் இந்த அப்பாஸ் கொடுக்க மறுத்து விட்டார், நீங்கள் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். உபயோகிக்க யோசிக்கவே இல்லை. அப்பாஸ் அலி அல்லாஹ் பொதுவாக தீர்ப்பு சொன்னாங்க, எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றியதை கொண்டு வந்தது உமருக்கு, எதை வைத்து தீர்ப்பு சொல்கிறேன், எதை வைத்து தீர்ப்பு சொல்கிறேன் சொன்னார்கள். உபய ரசூல் சொன்னதை வைத்துத்தான் சொல்கிறேன். சுலைமான் அலி இஸ்லாம் பைத்துல் முக்கத்தஸை கட்டுவாங்க, சுலைமான் அலி இஸ்லாம் பைத்துல் முக்கத்தஸை காலையில கட்டுவாங்க, இரவிலே பைத்துல் முக்கத்தஸ் இடிந்து விடுகிறது. திருப்பி காலையில கட்டுறாங்க, ராத்திரியிலே இடிந்து விடுகிறது. அல்லாஹ் கேக்குறாங்க, யா அல்லாஹ், சுலைமான் அலி இஸ்லாம் உன் கோட்டையை கட்டுகிறேன், ஏன் வீட்டை கட்டல, உன் கோட்டையை கட்டுகிறேன், காலையில் கட்டினால் மாலையில் இடிக்கிறது, என்ன காரணம்? அப்ப அல்லாஹ் சொன்ன அடுத்தவன் இடத்துல ஆட்சி உன்னிடத்தில் இருக்கிறது என்பதற்காக, அடுத்தவனின் இடத்தை காசு கொடுத்து வாங்காமல் கட்டினால் அங்கே இடம் நிற்குமா, அதிலே என் ஆலயம் தோன்றுமா, அதனால் தான் நான் இடித்தேன், காசு கொடுத்து வாங்கி அனுமதி வாங்கி கட்டினார். இது அவரின் இடம், அவர் கொடுக்காமல் ஒரு காலத்திலும் இது கட்ட முடியாது. இந்த தீர்ப்பை காட்ட ஒன்று கோபப்படவில்லை, நெற்றியிலே முத்தமிட்டார்களா, சத்தியத்தை சொன்ன உமைக்கு அல்லாஹர குடாலமே ஞானத்தை அதிகமாக்குவானாக. நேர் அப்பாஸ் அலி இல்லாத போனாங்க, அப்பாஸ் நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும், அந்த நாளியை என் முதுகின் மீது ஏறி நின்று சரி செய்யுங்கள். உமரடி இல்ல குனிந்து நிற்கிறார்கள், அப்பாஸ் அலி இல்லா முதுகிற்கு மேலே ஏறி சரி செய்கிறார். யார் உருவாக்கியது இந்த நீதிபதியை? உருவாக்கியவர்கள் கண்மணி ரசூல், ஒரு துறவி அபூதர், எல்லா துறைகளும் ரசூல் கொடுத்த துறைகள், எல்லா துறை ரசூல் அபூதர், துனியாவோடு ஒட்டாத சகா, எல்லாரும் ஒரு பாதல போன அவர் தனி பாதல போவார், உலகத்திலே வாழுகிற போதே மலக்குகளிடத்திலே அறிமுகமான சகா அபூதர். அல்லாஹ் பார்க்கிறார், இந்த அபூதருக்கு விருந்து கொடுக்க ஆசைப்படுகிறார்கள் முஆவியார்கள் எல்லாம். ஐந்து மாகாணத்திற்கு அதிபதி முஆவியா, ஐந்து மாகாணங்களுக்கு அதிபதி இந்த மாவியார் அலி அல்லாஹு தஆலா. அபூதருக்கு துறவிக்கு சாப்பாடு கொடுக்க அவ நினைச்சாங்கன்னா எங்க சாப்பிட்டுக்க போறாரு, இத விதமா வச்சு அடி தள்ளிடலாம் என்று பல வகை உணவுகளை வைத்து அபூதரை விருந்துக்கு அழைக்க, அபூதர் உள்ள வந்தவன அப்படி பார்த்துட்டு சொன்னாங்களா, என்ன தைரியம், ஐந்து மாகாணங்களின் அதிபர் மாவியார் அலி அல்லாஹ் பார்த்தாலே பயம், ஆனா அபூதர் போனவனை இன்கானமின் பயத்தில் மா, இது அரசாங்க சொத்தாக இருந்தால் மாவியா நீங்க திருட உங்க கையை விட்டுனா விருந்து போய், அரசாங்க பணத்தில் இருந்து இந்த விருந்து தயாரித்தால் திருட கைவிட்டவன் இன்கானமின் பைத்தியாபி, உங்க வாப்பா வீட்டு சொத்தா இருந்துச்சுன்னா பணத்தல் முஸ்லி வீண்வரையம் செய்யக்கூடியவர் நீ, என்ன பத்திவீன காமி எகுமானு செய்யாதி, வீண்வரையம் செய்யக்கூடியவர்கள் சைத்தானின் சகோதரர்கள், சைத்தா வீட்டுல சாப்பிட மாட்டேன்னா எப்படி இருக்கும், அழுதார்கள் அழுதார்கள் மாமியார்கள் அழுதார்கள் அழுதார்கள் அழுதார்கள், அதற்கு பிறகு அடிமைகள் என்ன சாப்பிடுவார்களோ அதைத்தான் மாவியா சாப்பிடுவார், அடிமைகள் என்ன உடுத்துவார்களோ அதைத்தான் மாவியா உடுத்துவார். ஒற்றை வரியில் ஒரு ஆட்சியாளரை மாற்றிய துறவி யார் உருவாக்கியது, பெருமானே அல்லாஹ் அபி ஒக்காஸ் முஸ்தஜா உத்துவா, அவர் கையை தூக்கி தந்த வானில் கதவு திறக்கும், இது யார் உருவாக்கினார்கள், பெருமானார் பார்த்து அல்லாஹ் ஒற்றை வரியில் அவர் மாபெரிய மனிதராக மாறி போனார். அல்லாஹ் இவர் எரிகிற அம்பை சரியாக்குவாயா, இவர் கேட்கிற துவாவை எல்லாம் கபூல் செய்வாயா, அவ்வளவுதான். அவர் என்ன கேட்டால் அதிரடி அல்லாஹு தஆலா இவர் திட்டிக் கொண்டிருக்கிறார், சந்தேல வச்சு அதிரடி அல்லாஹு திட்டிட்டு இருக்கிறார், இதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. சாரி நபி வக்காஸ் சொன்னாங்க, அலி ஏன் திட்டுகிறேன், நாயகத்தினுடைய மருமகன் அவரை ஏன் திட்டுகிறேன், கேட்கல திட்டுகிட்டே இருக்கணும், அல்லாஹ் சந்தி தலை கேட்க அப்படிங்கிறாங்க,
அல்லாஹ் ஒரு மிருகத்தை இவரின் மீது சாத்துன்னு ஒருவர் தான் சொன்னாங்க. கடவீதிக்குள்ள ஒட்டகம் காணாமல் போன ஒருவரை தேடி வருவதை போன்று வந்து யார் திட்டினாரோ அவர் தலையின் தோப்பாவை மட்டும் கலட்டி கொண்டு சென்றது. சகிதம் அவர்களால் என்ன சொன்னாலும் சில தில்லகியான ஆட்கள் இருப்பாங்க, சில பேர் அர்த்தம் முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பின்னாடி உட்காந்துக்கிட்டு திப்பா முடிச்சு போடுறது, நோண்டி விட்டுட்டு பெசாம உட்கார்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பேர் செய்வாங்க இல்லையா. அதே மாதிரி அபு சாஹிப் இவரை குழப்பத்திலே நீ ஆழ்த்துவாயாக. 108 புருவம் கண்ணை மறைக்கிறது. இந்த சாதியுடைய பத்துவா என்னை என்ன பாடுபடுத்துகிறது என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். என்ன கேட்டாலும் கிடைக்கிற சாதை பெருமானா உருவாக்குகிறார். அபு ஹுரைரா கேட்டவுடன் மனப்பாடமாகிற அபு ஹுரைரா ஒரு வார்த்தையை காட்ட உடனே அப்படியே காட்டுக்குள்ள போயிடும், மனனம் செய்கிற ஆற்றல். அபு ஹுரைரா யாரு? அபு ஹுரைரா யாரு? இங்க யூசுப் பாய் சேர வேலையை செஞ்சுட்டு இருக்கவர் தான் அபு ஹுரைரா. ஒரு பெண்மணிக்கு என்ன வேலை செய்ய சொன்னாலும் செய்வாங்க. சோறு கொடுக்க அந்த அம்மா சாப்பாடு. ஒரு நாள் பெருமானார் சொல்லுகிற போது இவர் பின்னாடி போர் கிடைக்கும் நேரம் வந்தவங்க அபு ஹுரைரா எல்லாரும் வரலாறு கொஞ்சம் பாருங்க. பெருமானாருடைய கரத்தை பிடித்து இழுத்து உங்க கூட வந்த எனக்கு சோறு கிடைக்குமா, கூட வந்த சோறு கிடைக்குமா, உடலுக்கும் உள்ளத்திற்கும் நான் உணவு தருகிறேன் வா. உடலுக்கும் உணவு இருக்கிறது, உள்ளத்திற்கும் உணவு இருக்கிறது. பெருமானார் கூட இருந்தது வெறும் 4 வருஷம் தான், 4 வருஷம். 23 ஆண்டுகள் கூட இருந்த அபூபக்கர் எல்லாரிடத்தில் இல்லாத நினைவாற்றல். ரசூல் இதெல்லாம் சொல்றதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ரசூலே எனக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது, மனப்பாடம் எல்லாம் பண்ண முடியாது. பெருமானார் ஒண்ணுமே சொல்ல துண்டை விரிந்தாங்க, துண்டை எடுத்து விரிச்சாரு. வெறுந்தையைத்தான் பெருமானார் துண்டிலே போட்டார்கள். மூடுன்னு நம்ம பயணத்துல இருந்தாக்க அதிர்ந்து நான் ஒரு பயணம் விட்டு அப்பா துண்டை விரி ரெண்டு கையை போட்டு இதை மூடி நெஞ்சில ஒத்திக்கணும்னா நேற்று வரைக்கும் அஜித் நல்லா தானே இருந்தாரு. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு லூச கூட்டு வந்திருக்கிறாங்க இல்லையா, சொல்லிடுவாங்களா இல்லையா. ஆனால் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் சொன்னார்கள், துண்டை விரி விரிக்கப்பட்டது, ரெண்டு கையை போட்டு இதை மூடு நெஞ்சிலே ஒத்திக்கொள். ஒத்தினார்கள். அதற்கு பிறகு மறதி என்பதே இல்லை. நீ சாப்பிடலாம், குடும்ப சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் தர்மம் செஞ்சுக்கலாம், பையன் மட்டும் திறக்காதீங்க. அபு ஹுரைரா எவ்வளவு தர்மம் செஞ்சார் தெரியுமா? 21 பேர்ச்சம்பளத்துல 200 மூட்டை தர்மம் செஞ்சார். 200 மூட்டை. பெருமானார் காலம் முடிந்தது. அபூபக்கர் அலி அல்லாஹ்வுடைய காலம் 2 வருஷம் முடிஞ்சு, உமர் அலி அல்லாஹ்வுடைய காலம் 10 ஆண்டு காலம் முடிந்தது, உஸ்மான் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலம் 12 வருஷம் முடிஞ்சு. அந்த பையில் இருந்து கொடுத்து கொட்டே இருந்தார், சாப்பிடுவார் கொடுப்பார், சாப்பிடுவார் கொடுப்பார். கடைசியில் அலி அலி அல்லாஹ்வுடைய காலத்துல அந்த ஹர்பா போர்க்களத்தில் அந்த பை காணாம போயிடுச்சு. அபூ ஹுரைரா உயிரே போயிடுச்சு, பை காணாம போயிடுச்சு. லின்னாஸி ஹம்முல் வலி ஹமானி மைனஹும் ஹம்முல் ஜலாமி வஹம்முஷ் ஷேஹ் உஸ்மான். எல்லாத்துக்கும் உஸ்மான் ரலி அல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்கிற ஒரு கவலை எனக்கு, அதை விட பெரிய கவலை பெருமானார் எனக்கு கொடுத்த பை காணாமல் போனதே, அது சீயப்பை போனதே. இந்த அபு ஹுரைராவுக்கு இவ்வளவு கல்வி யாரிடத்திலிருந்து வந்தது? பெருமானாரிடத்திலிருந்து வந்தது. எல்லா கல்வி ஞானத்தையும் ஒரு நூலை வைத்து பெருமானார் நபித்தோழர்களை பல்வேறு துறைகளை உருவாக்கிய ரசூல். 3வது கட்டமாய் உயிரோட்டம் உள்ள கல்வியை கொடுத்தார். நம்ம படிக்கிற கல்விக்கெல்லாம் உயிரோட்டம் இல்லை. அது என்ன உயிரோட்டம் உள்ள கல்வி? உலகத்திலேயே கல்விக்கு உயிர் கொடுத்த வேலையை செய்தவர்கள் பெருமானார் மட்டும்தான். மனுஷனுக்கு எப்படி உடம்பு அமைப்பு இருக்குதோ கல்விக்கும் இருக்கிறது என்றார். வித்தியாசமான சிந்தனை. அது என்ன உயிரோட்டம்? எப்படி தலை? ஒரு மனுஷனுக்கு தலை இல்லைன்னா அவனுக்கு என்ன பேரு? தமிழ்ல
முண்டம், கண் இல்லைன்னா, காது கேட்கலன்னா, வாய் பேசலன்னா, கை கால் வேலை செய்யலன்னா மூடம். இது மொத்தத்துக்கு சேர்த்து கலைஞர் ஒரு பேர் வச்சுட்டாரு, மாற்றுத்திறனாளி. மொத்தத்துக்கு சேர்த்து கல்விக்கும் தலை இருக்கிறது, கண் இருக்கிறது, கால் இருக்கிறது. உலகத்திலே பெருமானார் மட்டுமே இதை சரி செய்தார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். ராசுலின் கல்விக்கு தலை என்ன தெரியுமா? சாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், கல்விக்கு தலை அதிபதிகள் அறிவிக்கிறாங்க, கல்விக்கு தலை என்ன தெரியுமா? அத்தவாது பணிவு. எங்கே பணிவு இருக்கிறதோ அங்கே தலைமுள்ள கல்வி கொடுக்கப்படுகிறது. உலகத்தில் கல்விக்கூடங்களில் பணிவு கொடுக்கப்பட்டுச்சுன்னா அங்க தலைமுள்ள கல்வி. நம்ம நாட்டில எல்லாம் கல்லூரிகள்லையும் கல்வி கல்விக்கூடங்கள்லையும் பணிவு இருக்கிறதா? அரபு காலேஜில் மட்டும்தான் எனக்கு தெரிந்தது இருக்கு, ஓதுகிற இடங்களிலே பணிவு இருக்கிறது இல்லையா? காலேஜில் நான் படித்த வாத்தியாருக்கே பேர் வச்சானோ, நாம படித்தது ஐயா சாமி சார்ட்ட படித்தேன், அவர் பேர்லயே குரல் எழுதிட்டாங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஐயா சாமி தலையெழுத்துன்னா. திருக்குறள் வாத்தியாருக்கான மரியாதை அங்கே இல்லை. ஆனால் பெருமானார் சொல்லுகிறார்கள், தவாதோ யாரிடத்திலே கல்வி இருக்கிறதோ, ஒரு மனுஷனுக்கு சுமை கூட கூட பணிவு வந்துடணுங்கிற கல்விய பெருமானார் மட்டும்தான் கொடுத்தார். சுமை கூட கூட அஞ்சு கிலோ தூக்கி தலையில வச்சா லேசா குனிவான், ஐம்பது கிலோ வச்சா ஒரு கூட போவான் இல்லையா? மரங்கள் கூட, மரங்கள் கூட தலைகளை கொடுக்கிற போது தலை நிமிர்ந்து நிற்கிறது, அதே நேரத்தில் மரங்கள் பழத்தை கொடுக்கிற போது பணிந்துதான் கொடுக்கிறது, குனிந்துதான் கொடுக்கிறது. நான் ஆப்பிள் கொடுக்கிறேங்கிறதுக்காக வேலை தூக்கி போவார் இல்லையா? நான் ஆரஞ்சு கொடுக்கிறேங்கிறதுக்காக அவன் பழம் மேலே செல்றார். அப்ப கல்வி கூட கூட, பதவி கூட கூட, அறிவு கூட கூட நமக்கு பணிவு வந்து விட வேண்டும். சமீபத்தில் இறந்து போன ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன வார்த்தைகள் இருக்கிறார். போற பெங்களூர் போற மாணவர்களிடத்தில் பேசுகிறார் அப்துல் கலாம். அது ஒரு பொம்பளை பிள்ளை கேட்டுச்சு, அங்கிள் நீங்க முடிய வெட்டது இல்ல, சலூனுக்கு போறதில்லையா கேட்டுச்சு. இப்படி முடிய வச்சுட்டு இருக்கீங்க, சலூனுக்கு போறதில்லையா? அழகாக சொன்னார், அம்மா மொட்டை அடித்து விட்டு முடி வளர்கிற போது நட்டு கொண்டு வளரும் அம்மா, அந்த முடி வளர வளர முடி வளர வளர பணிந்து விடும் அம்மா, முடி அதுக்கு இருக்கிற பாடத்தை நீ படியம்மா, மனிதன் வளர வளர அவனுக்கு பணிவு வர வேண்டும் அம்மா. இதைத்தான் பெருமானார் சொல்லுகிறார்கள், ராசுலையில் கல்விக்கான தலை பணிவு. இதை பெருமானார் செல்லலாம் பணிவு சொல்ல தொடர்களுக்கு கொடுத்தார்கள், தானும் பணிந்திருந்தார்கள். உலகத்திலே யாருமே பெற முடியாத வெற்றியை, பத்தகமத்தா வெற்றியை பெற்று வருகிற போது பெருமானார் பணிந்து கொண்டு அழுது கொண்டு குனிந்து கொண்டு வந்தார்கள் வரலாறு. அல்லாஹ் பார்க்கிறார் இந்த கல்விக்கான கண் என்ன தெரியுமா? பராஅத்து மினல் ஹஸத், பொறாமை கூட. கல்வியாளனுக்கு அடையாளமே பொறாம இருக்க கூடாது. ஆனா எல்லா கல்வியாளர்களையும் பொறாமை இல்லாம இல்ல, சைத்தா எல்லா பொறாமையும் தூக்கி மொத்தமா கல்வியாளர்களுக்கே போட்டான். இவன் அவனுக்கு பிடிக்காது, அவன் இவருக்கு பிடிக்காது, ஒரு கல்வியாளர் இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அல்லாஹ் அக்பர். ஹஸத், ஈமானை சாப்பிட்டு விடுகிற ஹஸத் இருக்கிற போது கண்ணுள்ள கல்வி கிடைக்காது. எங்க பொறாம போகுதோ அங்கதான் கண்ணுள்ள கல்வி கொடுக்கப்படுகிறது. என்ன அழகான வார்த்தைகள்! பொறாமக்காரனுக்கு எவ்வளவு ஞாபகம் இருந்தாலும் பயன் இல்லை என்று ஒருவர் எழுதியிருந்தார். நல்ல மனுஷன் ஆபித், அவர் கடைக்கு பக்கத்துல இன்னொரு ஆள் கொண்டு போய் கடை வச்சாராம். அந்த ஆபித் கடைக்கு பக்கத்துல அந்த ஆபித் சொன்னாரா, என் கடைக்கு பக்கத்திலேயே கொண்டு வந்து கடை வைக்கிற, நான் அரிசிய கல் ஒரு மூணு கல் தர்றேன், அதை வச்சுக்கோ, நீ என்ன நினைச்சு போறியோ அது நடக்கும், அதனால கடை மட்டும் வைக்காது. அவரும் அப்படியா பரவாயில்லன்னு வாங்கிட்டு போயிட்டார். நேரம் வீட்டுக்கு போனோம்னா மனைவி கிட்ட சொன்னாரு, கடை வைக்க வேணாம்னு அதிசயக்கல் மூன்று கொடுத்துருக்கிறா. இது கடைக்கு தான் சொல்றேன், அதிசயக்கல் மூன்று கொடுத்துருக்கிறா, அதனால என்ன நினைச்சு போட்டாலும் நடக்கும். அப்ப மனைவி கேட்டாங்க, என்ன நினைச்சு போட போறீங்க? ஒரு 150 பசுமாடு வேணும்னு நினைச்சு போடப்பாங்க. 150 பசுமாடு வேணும்னு நினைச்சு போட்டா பால் பண்ண வச்சிடலாம், சந்தோஷமா வாழலாம். மனைவி சொன்னாங்க, யார் யா சாணியம் இருக்கு, 150 பசுமாடு, 150 பவுன் வேணும்னு கேளு போட்டு, உனக்கும் மரியாதை எனக்கும் மரியாதை இல்லையா? 150 பவுன் இவர் மனைவி போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி உடனேத்தையா மதிப்பாங்க. 150 பவுன் வேணும்னு கேளு, அவர் இல்ல இல்ல 150 மாடு வேணும், பவுன் வேணும். சண்டையில போடி மைரேட்டி போட்டார் கோபத்துல, என்ன நினைச்சு போடுறோமோ அது நடக்குமா இல்லையா? ரெண்டு பேரும் கரடியா போயிட்டாங்க. ரெண்டாவது கல்ல தூக்கி போட்டு
இருக்கிற முடியெல்லாம் போகணும்னு போட தலையில இருக்கிற முடியெல்லாம் கணம் போச்சு. ரெண்டு வலுவலும் மொட்டையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்புறம் மூணாவது கல்லத்தில் போட்டு நாங்க எப்பயும் போட இருந்தா போறோம். இதை எழுதிவிட்டு எழுதுகிறார்கள், எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும், ஆற்றல் நிறைந்த கிராமத்துள்ள கற்கள் இருந்தாலும் பொறாமைக்காரனால் பயன்படுத்த முடியாது. பொறாமைக்காரர்களால் பயன்படுத்த முடியாது. வீட்டிலும் பொறாமை கூடாது, நாட்டிலும் பொறாமை கூடாது. இந்த பொறாமை இல்லாத கல்வியை பெருமானார் சாபாக்களுக்கு கொடுக்கிறார். அடுத்து உதுநுழை கல்விக்கான காது எது தெரியுமோ, அல் ஃபஹம், விளக்கம் என்றார்கள். அல்லது எல்லாம் கேட்கிறாங்க, விளங்குறதுன்னா எட்டு விஷயத்தை யாரு விளங்குறானோ அவன் தான் அறிவாய். எட்டு விஷயம் தோற்கள், எது அவசியம், எது மிக அவசியம், எது ஆச்சரியம், எது மிக ஆச்சரியம், எது நெருக்கம், எது மிக நெருக்கம், எது கஷ்டம், எது மிக கஷ்டம், இந்த எட்டையும் விளங்கியவன் தான் அறிவாய். வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு என்ன கொஞ்சம் குழப்பம் அதிகமாயிடுச்சு. அழிய என்ன சொல்றீங்க, எது அவசியம்? அழிவர்கள் சொன்னாங்க, இபாதத் அவசியம், இபாதத் அவசியம் இல்லையா? எது மிக அவசியம்? பாவத்தை விடுவது மிக அவசியம். இபாதத் அவசியம்னா பாவத்தை விடுவது மிக அவசியம். அல்லாஹ் அக்பர். எது ஆச்சரியம்? இந்த உலகம் ஆச்சரியமாக யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகம் ஆச்சரியமான, இந்த உலகத்தினுடைய மதிப்பு என்ன? நம்ம எவ்வளவு நாள் இருந்து போறோம், உலகம் ஆச்சரியமான. இங்கிருந்து பினாங்குக்கு டிக்கெட் எடுத்து ஒரு அஞ்சாறு இளைஞர்கள் ஒன்னா சேர்ந்து போறாங்க. போயிட்டு இருக்கும் போது திடீர்னு டீ குடிக்க ஒரு கடையில நிறுத்துறான். டீ குடிச்சுட்டு இருக்கும் போதே பஸ் கிளம்பிருச்சு. ஒரு 100 ரிங்கிட்டுக்கு டிக்கெட் எடுத்துட்டு நம்ம பஸ் கிளம்பிருச்சுடாங்க. பஸ்ஸினுடைய விலை என்ன, 100 ரிங்கிட்டா இல்லையா? 1 மில்லியன் பஸ் வெறும் 100 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு நம்ம பஸ் கிளம்பிடுச்சு. டிக்கெட் இருக்கிற வரைக்கும் நம்ம பஸ், டிக்கெட் இருக்கிற வரைக்கும் போய் இறங்கணும்னா நம்ம பஸ் சொல்ல முடியாது. அதே மாதிரி அல்ல, ரூஹுங்கிற டிக்கெட்டை கொடுத்திருக்கிற வரைக்கும், ரூஹுங்கிற டிக்கெட் உள்ள இருக்கிற வரைக்கும், என் வீடு, என் மனைவி, என் மக்கள், என் காணி, என் மங்களா, என்னுடைய பொருள், என்னுடைய இது, ரூஹு போயிடுச்சுன்னா இவன் போட்ட ஆடையை இவனால் கலட்ட முடியாது, இவன் போட்ட செருப்பை இவனால் கலட்ட முடியாது. இதுதான் உலகம். உலகம் ஆச்சரியமானது, மிக ஆச்சரியம். உலகத்தின் மீது பேராசைப்படுவது மிக ஆச்சரியமானது. அறவே எது நெருக்கம்? மரணம் நெருக்கமானது. மரணத்தை ஜெயித்தவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? காசு மடத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்று இருந்தால் காரும் இறந்திருக்க கூடாது. ஆட்சி அதிகாரத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் சுலைமான் அலி இஸ்லாம் இறந்திருக்க கூடாது. ஞானத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ஞானிகளின் தந்தை ருக்மான் அலி இஸ்லாம் இறந்திருக்க கூடாது. வீரத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் 1000 வீரர்களுக்கு சமமான அம்பரிபுல உத்து இறந்திருக்க கூடாது. மருத்துவத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் மருத்துவர்களுக்கு இறப்பு கூடாது. ரஹ்மத்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றிருந்தால் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கண்மணி நாயகம் இறந்திருக்க கூடாது. உலகத்தில் மரணத்தை ஜெயித்தவர்கள் யார்? யார் எது நெருக்கம்? மரணம் நெருக்கம் இல்லையா? கியாமத்து நாள் நெருக்கமா இருக்கு. கியாமத்து நெருக்கம் ரசூல் வந்து விட்டார்கள். மரணம் மிக நெருக்கம். யாருக்கு எப்ப கூடி போவாங்கன்னு சொல்ல முடியாது. மரணம் மிக நெருக்கம். எது கஷ்டம்? கபரின் வாழ்க்கை கஷ்டமானது அலி சொல்றாங்க. கபரின் வாழ்க்கை எது மிக கஷ்டம்? அத்தகாபு பிலாதான் கபருக்கு செல்லுகிற போது எந்த விதமான சாதும் இல்லாமல் அமலும் இல்லாமல் கபருக்கு செல்வது மிக கஷ்டமான. அல்லாஹ் அக்பர். காதுள்ள கல்வி கொடுத்தார். கல்விக்கான மூக்கு 10:05 இன்னைக்கு முடிமை ஞாயிற்றுக்கிழமை, அதனால கொஞ்சம் நேரம் கூட எடுத்துக்கிறேன். அன்புக்குரியவர்களே, என்னடா 9:50 முடிக்கிறவரு என்ன முடிக்கலையே அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. 10:05 முடிச்சிருவோம் இன்ஷாஅல்லாஹ். அன்புக்குரியவர்களே கொஞ்சம் எண்ணி பார்ப்போம். கல்விக்கான மூக்கு எது தெரியுமா? அது ஃபஹஸ், குர்ஆனை ஆய்வு செய்யுங்கள். நாம இனி குர்ஆனை ஆய்வு செஞ்சிருக்கிறோமா? குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும். சின்ன சின்ன பிள்ளைகள் ஆய்வு செய்த வரலாறுகள் வசாயா ரசூலில் இருக்கிறார். 9 வயசு பையன் ஹஜ்ஜாஜ் யூசுப் அரியணையில் அமர்ந்திருப்பார். நூற்றுக்கணக்கான பேர்களை கொன்று குவித்த ஹஜ்ஜாஜ்
அரியணையில் உட்கார்ந்து இருக்கிறார். 9 வயசு சின்ன பையன், கல்வி ஞானம் படைத்த பையன் போய் அத்தகைய குரானுடைய வசனம் நிரந்தரமா இதுல உட்கார்ந்துடலாம்னு ஆசைப்படுறீங்களா? உங்க தாதா இதெல்லாம் உட்கார்ந்து இருந்தாரு, இப்ப கபரஸ்தான் போயிட்டாரு. உங்க வாப்பா இதெல்லாம் உட்கார்ந்து இருந்தாரு, இப்ப கபரஸ்தான் போயிட்டாரு. இவன் ஓதிய வசனங்களை கேட்டு அஜாஜ் ஆசிரியப்பட்டு, தம்பி ஹாஃபிதல் குர்ஆன் நீ ஹாஃபிலான்னு கேட்டார். ஹாஃபில் என்ன பாதுகாத்து இருக்கிறியா, குர்ஆனை பாதுகாத்து வைத்திருக்கிறாயா? உடனே அந்த சிறுவனுக்கு வந்ததே குறும் நகுதும் இல்லா, அது என்ன காணாமல் போனது, நான் பாதுகாக்க ஏற்கனவே பாதுகாப்பத்தானே இருக்கு. அஜமாத்தில் குர்ஆன் தம்பி குர்ஆனை ஒன்று சேர்த்து சொல்லுகிறாயா, ஏற்கனவே ஒன்னா தானே இருக்கு, அது என்ன பிரிஞ்சா போயிருக்கு, ஏற்கனவே ஒன்னா தானே இருக்குன்னா. தீர்ப்பு சொல்லுகிறாயா, ஏற்கனவே தீர்ப்பா தானே இருக்குது, வெளிப்படுத்துகிறாயா? நகுதும் இல்லா, அது என்ன முதுகுக்கு பின்னாலா இருக்கிறது, நான் வெளிப்படுத்துவதற்கு அது வெளிப்படையா தானே இருக்கு. அசந்து போய், தம்பி நீயே சொல்ற, குர்ஆனுக்கு ஏறாம் போட்டவர், தேர்ந்தவர் போட்டவர், நீயே சொல்றா தம்பி. அந்த சிறுவன் 9 வயதிலே சொன்னான், 9 வயதிலே இந்த கல்வி யார் கொடுத்தது, எங்கிருந்து கிடைத்தது? 9 வயதுல உள்ளம் என்ற பாத்திரத்தில் குர்ஆனை எவ்வளவு தேக்கி வைத்திருக்கிறாய் என்று கேள்வி. ஒவ்வொரு பொருளையும் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லையா, ஒவ்வொரு பொருளையும் வைக்கிறது அரிசி ஒரு இடத்துல வைப்போம், வீட்டுல லாக்கருக்குள்ள நகையத்தை வைப்போம், அரிசி கொண்டு போய் வைப்போம், செருப்பு வைக்க ஒரு இடம் இருக்கு, மசாலா ஜாமான் வைக்க ஒரு இடம் இருக்கு. குர்ஆன் வைப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடத்தை பார்த்தீர்களா? குர்ஆன் வைப்பதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் உள்ளம். உள்ளத்தின் ஆழத்தையும் அளக்க முடியாது, குர்ஆனின் ஆழத்தையும் அளக்க முடியாது. அளக்க முடியாத ஆழம் கொண்ட இந்த குர்ஆனை உள்ளம் என்ற பாத்திரத்தில் எவ்வளவு தேக்கி வைத்திருக்கிறாய் என்று கேள். ஹஜ்ஜாஜ் ஹஜ்ஜாஜ் ஆச்சரியப்பட்டு, தம்பி எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம் இருக்கு. எவ்வளவு சந்தேகம் தெரியுமா? 100 சந்தேகம். நான் 100 இங்க சொல்ல மாட்டேன், 100 சந்தேகம். அதுல ஒரு 2-3, ஐயோ ஆயத்தின் ஆதம் மின் குர்ஆன், குர்ஆன்லயே பிரம்மாண்டமான வசனம் இது, 6666 வசனமும் பிரம்மாண்டமானது தான், ஆனா குர்ஆனிலேயே பிரம்மாண்டமான வசனம் இது, யோசிக்கவே இல்லையே, குர்ஆனிலேயே பிரம்மாண்டமான வசனம் ஆயத்துல் குர்சி, ஃபீ கம்சூன கலிமா, ஃபீ குல்லி கலிமத்தின் கம்சூன பரக்கா, அல்லாஹு அக்பர், அதுல 50 வார்த்தைகள் இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தையிலும் 50 பரக்கத்து இருக்கிறது. இதுதான் ஆய்வு. அப்ப காதுள்ள கல்வினா எந்த கல்வியில் ஆய்வு இருக்கிறதோ அந்த கல்விக்கு பேர் காதுள்ள கல்வி. நான் உள்ள கல்வின்னு சொன்ன எதுக்கு சொல்றது, எந்த கல்வியில் உண்மை இருக்கிறதோ, குர்ஆனிலும் ஹதீஸிலும் தான் உண்மை இருக்கிறது. கல்விக்கான கை சமூகத்திற்கு பயனளிப்பது, கல்விக்கான கால் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை மறக்காமல் சந்திப்பது, கல்விக்கான உயிர் ரூஹுல் அல் அதப் ஒழுக்கம், இதுதான் உயிரோட்டம் உள்ள கல்வி என்று கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுக்கு உயிரோட்டம் உள்ள கல்வியை கொடுத்தார்கள். அந்த உயிரோட்டம் உள்ள கல்வி நம்முடைய பிள்ளைகள் எல்லா பிள்ளையுமே 100% குர்ஆன் ஓத தெரிந்தவர்களால் உருவாக வேண்டும். பெருமானார் ஒரு குர்ஆனை வைத்து ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். குர்ஆன் ஓத தெரியாம ஒருவரும் இருந்துவிடக் கூடாது. இதை மனதிலே வைத்துக் கொண்டு அன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த கல்வியை இந்த சமூகத்திற்கு கொடுக்க வல்லோ நல்ல வாய்ப்புகள் அளிக்குவானாக. வாஹுரு தஹ்வானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பெருமானார் எந்த நிலைமையெல்லாம் கேட்டார்களோ அது முழுவதை எங்களுக்கு
தருவாயாக. பெருமானார் எந்த தீமையிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அது முழுவதிலிருந்து எங்களை பாதுகாத்துருவாயாக. ஒவ்வொருவருடைய எண்ணத்தையும் அறிந்தே எங்களுக்குள் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் இருக்கிற ரூபா அளவின் எங்களுடைய அழகான மாஜாத்துக்களை நிறைவேற்றி தருவாயாக. ஆரோக்கியத்தை தருவாயாக, கடனை நீக்குவாயாக, நிம்மதியை தருவாயாக, சந்தோஷத்தை தருவாயாக. நம்முடைய கனவிலே கண்டு கட்டி தலைவி ஆனந்த பரவசமடைகிற வாக்கியத்தை நசீவாக்குவாயாக. மதினாவிலே கண்மணிக்கு நேராக முன்னால் நின்று அஸ்ஸலாமு அலைக்கா ரசூலுல்லா, அஸ்ஸலாமு அலைக்கா ஹபீபல்லா, அஸ்ஸலாமு அலைக்கா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நேருக்கு நேராக அஸ்ஸலாம் சொல்லுகிற வாக்கியத்தை நசீவாக்குவாயாக. அச்சை நசீவாக்கி தருவாயாக. ரபுல் ஆலமீன் இந்த துவாவிற்கு தனித்தரும் கிருபையால் ஏற்றுள்ளவாயாக. கண்மணி ரசூலின் பொருட்டாக ஏற்றுள்ளவாயாக. நல்லோருடைய நலத்தின் பொருட்டாக ஏற்றுள்ளவாயாக. அபனாத்தின் அஃபி துன்யா ஹஸனா வஃபில் ஆஃபிரத்தி ஹஸனா வஃபில் ஆலமீன். صلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. الحمد لله قدر توفيق ربنا عليه الكثير في الصلاه عمل سيدك الله توفيق سيدنا امين. يبقى ربنا قرانيه وجيودك நமக்கு எல்லாம் ரொம்ப அறிமுகமான மரியாதைக்குரிய உஸ்தாத் முகமது ஹஸான் நிசாமி அவர்கள் இப்போ அவர்களுடைய ஒரு அறிவிப்பு செய்வார்கள். நமக்கு எல்லாம் தெரியும் இந்திய முஸ்லிம் சமுதாயம் என்பது இந்த மலேசிய மண்ணில் எப்போ நம்ம கால் வச்சோமோ அப்ப கப்பலில் வரும்போதே நம்ம மூலம் ஓதிக்கு வந்தோம்னு சொல்லி வரலாறு உண்டு. அதை நம்ம இன்னைக்கு வரைக்கும் விடலை. அந்த அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகளாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கோலாலம்பூரிலே ஒரு மாபெரும் மீலாது மாநாடு தொடர்ந்து அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நடத்திட்டு வரோம். அந்த அடிப்படையில் இந்த வருடம் இந்த கோவிட் வந்ததுல 2 இயர்ஸ் நம்மளால நடத்த முடியல. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை ரஹ்மத்தை கொண்டு இந்த வருடம் மீலாது மாநாடு அக்டோபர் 23 மறந்துடாதீங்க, தூக்கு தெரிவு கேட்டாலும் சொல்லணும். 23rd அக்டோபர் மஸ்ஜித் விலாயா, மஸ்ஜித் விலாயாவில் 23rd அக்டோபர் ஒரு மாபெரும் மீலாது மாநாடு ஒரே ஒரு நாள் நடக்குது. காலை 9 மணி முதல் 6 மணி வரை தமிழ்நாட்டிலிருந்து இலங்கையிலிருந்து பேச்சாளர்கள் வர இருக்கிறார்கள். காலையிலிருந்து மாலை வரை நடக்குது. எத்தனையோ நிகழ்ச்சிக்காக எவ்வளவு தூரமாக இருந்தாலும் ஒரு நிக்கா நிகழ்ச்சிக்காக நம்ம ஒரு நாள் செலவழிக்கிறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக அவங்களுடைய பேச்சை கேட்பதற்காக, அவர்கள் பற்றிய விஷயங்களை கேட்பதற்காக ஒரு ஃபேமிலி டே மாதிரி இதை நீங்க நினைச்சிட்டு எல்லா ஊர்களில் இருந்தும் மக்கள் வராங்க. கிளந்தாரில இருந்து, மலாக்கால இருந்து, பினாங்கில இருந்து, எல்லா எல்லைகளில் இருந்து இந்திய முஸ்லிம்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு ஆனுவல் ஈவெண்டா அதை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதனால இந்த நாளை உங்களுடைய கேலண்டர்ல வச்சுட்டு தவறாம நீங்க எல்லாம் கலந்து பயன்பெறணும். ஒரு மாபெரும் ஏற்பாடு, கிட்டத்தட்ட 1 லட்சம் ரிக்கெட் செலவு வரை அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த மாநாட்டிற்காக ஏற்பாடு செய்து பல ஊர்களில் இருந்து பஸ் ஏற்பாடு செய்து வரவழைக்கப்பட இருக்கிறது. இந்த மாநாட்டில் சிறப்பு பேச்சாளர்களாக சென்னையிலிருந்து உமர் துவான் ஜமாலி, அதே போன்று இலங்கையிலிருந்து ஃபஸ்லான் மௌலானா, அதே போன்று அடையாருடைய இமாம் சதீதுதீன் பாகவி ஹதரத், அதே போன்று பெண்களுக்கு சிறப்பு பயான் ஆற்றுவதற்காக இந்தியாவினுடைய நேஷனல் முஸ்லீம் லீக் அதனுடைய பெண்கள் பிரிவு தலைவர் ஃபாத்திமா முசாஃபர் அவர்களையும் இன்ஷால்லா இந்த மாநாட்டிற்கு வருகை தர இருக்கிறார்கள். சிறப்பு குர்தான் மஜ்லிஸ் இன்ஷால்லா அசருக்கு பின்னால் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பு துவாவும் இறுதியாக சிறப்பு துவா மஜ்லிஸும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதனால இந்த நிகழ்வினுடைய இந்த போஸ்டர் இதனுடைய இது இன்ஷால்லா நம்முடைய மதரசாவின் நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்படும். இது சம்பந்தமா உங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் பல செய்திகள் பகிரப்படும் இன்ஷால்லா. அதனால இந்த 4 அக்டோபர் 23 என்ற இந்த நாளை உங்களுடைய கேலண்டர்ல குறிச்சுக்கோங்க. தவறாமல் குடும்பத்தோடு உங்கள் பிள்ளைகளை அழைத்து வந்து இந்த மாநாட்டில் கலந்து இந்த மாநாட்டை நீங்க மற்றவங்களுக்கு சொல்றதுனால அவங்க இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல் அலியை பார்த்து சொன்னார்கள், அலியே உங்களை கொண்டு அல்லாஹ் ஒரு ஆளுக்கு ஹிதாயத்தை தந்துவிட்டால் இந்த உலகத்தில் உண்டான எல்லா கசானாக்களை விட அது சிறந்ததுன்னு சொன்னாங்க. அதனால இதை நீங்க எங்க பார்த்தாலும் மக்கள் கிட்ட சொல்லுங்க, பேசுங்க. முடிந்த அளவு நீங்கள் அதற்கு குறித்த நேரத்தில் 9 மணிக்குன்னா 9 மணிக்கு ஷார்ப்பா இன்ஷால்லா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடும். அதனால அந்த டைம்க்கு நீங்க வந்துட்டு சிறப்பு சிறப்பிச்சு நமக்காக நடத்தக்கூடிய இந்த மாநாட்டில் சல்லல்லாஹு அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டில் உங்கள் முழு ஆதரவை தர வேண்டும் என்று அன்புடன் ஏற்பாட்டாளர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும்
அறிவிக்கப்பட்ட அரசாங்க வசூலுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.